With that, we will honor the guests. First, I request Srimati Sushitra Balasubramanian to hand over the hampers to the guests of honor and chief guests. No, ஒரே ஒரு விஷயம், ஹரிகதாலயம் உடைய ஒரு ஒரு ஸ்மால் பாலிசி, இன்ஸ்டெட் ஆஃப் ஷால்ஸ் வாட் வி ஹாவ் ஃபார் த கெஸ்ட்ஸ் டுடே இஸ் கன்சிடரிங் த வெதர் கண்டிஷன்ஸ் இன் சென்னை, வி ஹாவ் காட்டன் டவல்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் வி வில் அடுத்தாப்பில் ஸ்ரீ வி வி சுந்தரமாமா அவர்களுக்கு கௌரவம், ரெக்வெஸ்ட் ஸ்ரீமதி Aarthi Venkatasubramaniam, mother of Mahati, to present them the gift hamper, and Shri Venkatasubramaniam will honor him with our shawl. Adutha Kalai Mamani Shri Nagai Mukundan Mama avargalukku gaurabam seiyapadugindrathu. இன்னிட வெரி ஆனரபிள் மொமெண்ட் எங்கள் எல்லாருக்கும், ரொம்ப ரொம்ப ஒரு பிளெஸட் மொமெண்ட். ஏன்னா இன்றைக்கி ஸ்டேஜில் இருக்கிற மூணு பேரும், நான் வந்து மகத்தியை விட சின்னவளாக இருக்கிறதுலேருந்து என்னை பார்த்துட்டுருக்குறவா அவள் மூணு பேருமே. ஸோ அவ்வளோ சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்துட்டு இன்றைக்கி அவள் வந்து மகத்தியை ஆசீர்வாதம் பண்ணுறது வந்து எனக்கு அது எந்த அளவுக்கு ஒரு எமோஷ்னலான ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து சொல்லி மாளாது. அவள் மூணு பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ராஜாராவ் மாமாவாகட்டும், முகுந்தன் மாமாகட்டும், சுந்தர் மாமாகட்டும், அவள் எல்லாருமே இந்த ஹரிக்கத்தையை நான் எடுத்துக்கிறதுல ரொம்ப மும்மரமாக இருந்தவா அவள் மூணு பேருமே. ஏன்னா ஐ வாஸ் எ கர்நாடிக் ஓக்கலிஸ்ட். அப்போது ராஜாராவ் மாமா வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து இனிஷியேட் பண்ணினார், கமலா பாட்டி ஆற்றுல இருக்கா, நீ வந்து கொஞ்சமாவது கதை கற்றுக்க வேண்டாமா அப்படின்ட்டு வந்து கேட்டார். நான் சொன்னேன், இல்லை பாட்டி வந்து நீ தான் கச்சேரி பண்ணுறிய, அதை பண்ணு அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு. அப்புறம் மாமா வந்து பாட்டிகிட்ட பேசினான், என்ன இருந்தாலும் மாமி இந்த பத்தத்திக்கு ஒரு டார்ச் பியாரர் மாதிரி இருக்கணும், நீங்கள் அவளுக்கு சொல்லி கொடுத்து பாருங்கோ, வந்தால் பண்ணட்டும் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் சொல்லி வச்சு பாருங்களே அப்படின்ட்டு அவர் தான் ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணினார். அதுக்கப்புறம் பாட்டி அவர் பேசி கன்வின்ஸ் பண்ண அப்புறம் பாட்டி எனக்கு சீதா கல்யாணம் தான் எனக்கும் அரங்கேற்றத்துக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தா. அதுக்கப்புறம் சுந்தர மாமா வந்து கிளீவ்லாண்ட் தியாகராஜ ஆராதனையில் ஹரிக்கத்தை வந்து கமலா பாட்டி வந்து பண்ணியிருக்கா, அது மாதிரி நீயும் வந்து ஒரு சமயம் பண்ணுன்னு சொல்லி பலமுறை எனக்கு கிளீவ்லாண்ட் தியாகராஜ ஆராதனையில் சம்பிரதாய ஹரிக்கதை, அவர் இந்த உபன்யாசமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எனக்கு பாட்டி எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி அந்த சம்பிரதாய ஹரிக்கத்தை வேணுங்கிறதுல ஹி வாஸ் வெரி ஷியோர். ஸோ அந்த மாதிரி சரித்திரங்கள், வத்சலா கல்யாணம், சுபத்ரா கல்யாணம், சீதா கல்யாணம், கண்ணப்ப நாயனார்னு பாட்டி ஸ்பெஷலைஸ் பண்ண சரித்திரங்கள் வந்து பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பல இடத்துல சுந்தர மாமா எனக்கு கொடுத்துருக்காரு, அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் முகுந்தன் மாமா எங்கள் பாட்டிக்கு ரொம்ப ஃபேவரட். ஏன்னா பழைய காலத்தில் பாட்டி வந்து நிறைய சீரியஸ் எல்லாம் பண்ணுவா, அப்போது அதே ராமநவமின்னு வரும்பொழுது பாட்டியை பல இடத்துல கேட்பா, அப்போது பாட்டி ஆல்ரெடி ஒத்துன்ட்டான்னா இமீடியட்டாக அடுத்த ரெஃபரல் வந்து நாகை முகுந்தன் மாமா தான். நீங்கள் வந்து முகுந்தன் ஒருத்தர் பண்ணுறார் அவர் கதையை வைங்கோனே அப்படின்னு பாட்டி வந்து நிறைய ரெஃபர் பண்ணுவா. ஸோ அதனால் முகுந்தன் மாமா ஆற்றுல பிறக்காத ஒரு புள்ள அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாட்டிக்கு எப்போதுமே இருந்திருக்கார். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் மேஜர் பார்ட் ஆஃப் பாட்டி ஸ்ரத்தாஞ்சலி விச் ஹேப்பன்ட் 4 இயர்ஸ் பிஃபோர். அண்ட் அதை விட ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி டெக்கன் மூர்த்தி மாமா இஸ் நாட் ஹியர், பட் அவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி வந்து இங்கே நடந்துட்டுருக்கு. வாணிமஹால் தியாக பிரம்ம கான சபா கமிட்டியில் இருக்கிறவா எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஐ வுட் நவ் ரெக்வெஸ்ட் கலைமாமணி ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ ராஜாராவ் மாமா, தி சீஃப் கெஸ்ட் ஆஃப் தி டே, டு கிவ் அஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதன்மரதாய சா பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமிதன். கொஞ்சம் வாரிலையும் கொடுங்க. ஸ்ரீ குருப்பியோ நம. இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான ஒரு சுதினம், இந்தின தினவே சுபதினம்,
இந்தின வார சுபவார, இந்தின கால சுபகால, இந்தின யோக சுபயோக அப்படின்னு புரந்தரதாசர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அதே மாதிரி ஆடியன்ஸும் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கள். அதுவும் ஒரு குழந்தை, ஒரு அந்த பால வாக்கில் அப்படி ஒரு கல்யாண மகோத்சவத்தை அப்படி சொல்லும்பொழுது இந்த கேட்டவாள்லாம் நிஜமாகவே இன்றைக்கி கேட்டிருக்கிறவா ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கிறவா. நன்னா தட்டுங்க கரகோஷம்லாம், நீங்கள் கூட முதல்ல அப்போ தான் நான் ஆரம்பித்து விட்டேன். அப்படி இல்லை, குழந்தைகளுக்கு அதெல்லாம் அந்த கை தட்டினவுடனே பிரமாதமாக கதை சொல்கிறதுக்கு வரும். நம்ம பிசு பிசுன்னு பாக்கிக்கெல்லாம் ஜிஞ்சா பார்த்து அடிக்கிறான். இது ஒரு நல்ல சமாச்சாரம், ஒரு ஸ்லோகம் அப்படி ஒரு பாடி விட்ட உடனே என்ன ஒரு 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 அந்த கரகோஷம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு ஒரு ஆவேசம் வரும், பேச்சில் வராதெல்லாம் வரும், மறக்காது. இதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் தான். இல்லை நாங்கள் அதுலேயே ஒண்டி போயிட்டோம்னு சில பேர் சொல்லுவாள். அதுக்கு பேசாமல் அதுலேயே தலகாணி வச்சுன்னு தூங்கிட்டுருக்கலாமே, அது விடுங்க இருக்கட்டும். இன்றைக்கி இந்த சுசித்ராவை நான் உள்ளே வரும்போதே சொன்னேன், என்ன குருநாதர் அப்படின்னு சொன்னேன். நிஜமாகவே இதில் என்ன சந்தோஷம்னா, கமலாமூர்த்தி அவர்கள் நாங்கள்லாம் ரொம்ப ஒரு குடும்ப நண்பர்கள். எங்களது வந்து ஹரிகதா ஃபேமிலி. எங்கள் வீட்டில் சங்கீதம் மிருதங்கம் ரெண்டும் உண்டு, ஆனால் மிருதங்கம் மெயினாக எடுத்துட்டா எல்லாரும். எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்து பெரிய கம்போசர். அந்த மாதிரி எங்கள் அண்ணா ஹரிகதை பண்ணின்னு இருக்கார், பூவராகன் உங்களுக்கு தெரியும். அவர் பிள்ளை தான் ராகவேந்திரா மிருதங்கம் வாசிக்கிறான். ஸோ அப்படி அதனால் எங்கள் அண்ணா கதைக்கெல்லாம் நான் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாட்டெல்லாம் அப்படி ரெடி பண்ணி கொடுப்பேன். அப்போ சுசித்ரா வந்து சொன்னால், அந்த மாதிரி என் சிஷ்யக்கு அரங்கேற்றபடி பண்ணுறேன், நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னா. நிச்சயமாக நம்ம ஃபேமிலி அவசியம் வரேன், நீ அவளை கொஞ்சம் அழைச்சின்னு வந்து. என்ன இந்த அரங்கேற்றத்தில் என்ன ஆகிடுறது, ஒரு மாதிரி ஒரு பேக்கேஜ் டீலில் அமைக்கிறாளா, அதுக்கு வித்வான்கள் மாட்டிக்கிறாள், நான் அந்த மாதிரி மாட்டிக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு அறிக்கதே தெரியும், அதனால் வந்து அவள் எப்படி பேசுகிறா கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த மிருதங்கம் அரங்கேற்றம், அதாவது ஒருத்தர் ஃபோன் வரும், எனக்கு ஃபோன் வந்தால் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, சார் 16th ஃப்ரீயா அப்படின்னு கேட்பா. ஃப்ரீன்னு சொல்லணும், என்ன விஷயமா நீங்கள் சொல்லுங்க முதல்ல அப்படின்பா. இதனால் எனக்கு என்ன கட்டம், ஒரு பக்கம் ஆன்மீகம், நாரதகான சபாவில் ஹோமம் ஹோமத்துக்கு போகணும், இன்னொரு நண்பர் கிரகப்பிரவேசத்துக்கு ரிப்பன் கட் பண்ணுறதுக்கு கூப்பிடுவார், அரங்கேற்றத்துக்கு கூப்பிடுவா, அப்புறம் அரங்கேற்றத்துக்கு சீஃப் கெஸ்ட்டு, அப்புறம் அரங்கேற்றப்படிக்கு வாசிக்கிறது. அந்த பையனுக்கு மொத்தம் 5 பாட்டு தான் தெரியும், 3 சங்கதி தான் போடுவான், அதுக்கு வாசிக்கணும். உங்கள் எவ்வளோ பணம் தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன மாமா அப்படின்பா. அதெல்லாம் வாசம்தான், இந்த பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ தான் பொய் சொல்ல முடியும் மேடையில் இல்லையா, பணம் 10 பண்ணணும்னா அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த அதே மாதிரி இப்போ டான்ஸ் அரங்கேற்றம் ஒன்று போயிருந்தேன், இதே வாணிமஹாலில் அதுக்கு முன்னாடி பார்சாரதின்னு இருந்தார், எங்களுக்கு தூரத்திய பந்தவர். அவர் ஒரு அரங்கேற்றத்துக்கு நம்மளை அந்த நாளில், ஓய் அவாத்தலெல்லாம் அவ்வளோ பெரிய வித்வான் வந்தா ரொம்ப எங்களுக்கு பெருமை வாயா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு 10,000 அவரை கொடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னார். இது ஒரு 30 முன்னாடி 10,000 ஒரு பெரிய விஷயம். எனக்கு என்னென்னா, இவர் 10,000 சொல்லும்போதே இது டான்ஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு ஒரு மாதிரி சந்தேகம். அப்போ இந்த ஹால்லாம் கட்டலை, சரின்னு போனேன். போனால் அந்த எல்லாம் நட்டுவாங்க, அதெல்லாம் நடக்கிறது பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. ஃப்ரண்ட்டில் இவர் எனக்கு பக்கத்தில் பரிசாத்தி உட்காந்துருக்கு, என்ன ஆடுறா இல்லை, யோ சும்மா அறியா கொஞ்ச நாள் நீ என்ன ஆடுறான்னு அதையே பார்த்துட்டுருக்கேன். அது என்ன பண்ணிவிட்டு, இடது பதம் தூக்கி ஆடும் என்ன இருக்கிறத பார்த்தாலும் தெரியல, வலது காலை எடுத்துன்னு கொடுத்தது. அது கடைசியில் அங்கே நட்டுவாங்க, தெத்தலாம் அங்கே தக்க சொட்டு தக்க தட்டி கட்டு தந்தா அப்படின்ட்டு நட்டுவாங்க அவர் அப்படிங்கிறா. அதுக்கு என்ன பண்ணுறது தெரில, போய் கால் மாட்டின்னு கொடுத்தா என்னன்னு தெரில, இப்படி வச்சது ரொம்ப நாள் நிற்கிறது. ஆனால் இந்த சொர்ணமுக்கின்னு ஊற்றி டான்ஸ் ஆடுவார், ரப்பர் மாதிரி உடம்பு, அப்படி இப்படி பண்ணான்னா அப்படியே இப்போ ஒரு 15 அப்படியே இருக்கும். ரொம்ப ஆச்சரியம் எனக்கு அதை பார்த்து. ஒரு மயில் டான்ஸுன்னு ஒரு தடவை வந்து இப்படி பண்ணால் பண்ணி இந்த காலை தூக்கி கழுத்தில் போட்டுன்ட்டா, 15 இருந்திருக்கா,
அது ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரிலாம். அப்புறம் இந்த இடது காலை தூக்கி வலது காலை இது பண்ணி சரி பண்ணி இடது பதம் தூக்கி ஆடும் கொண்டுறதுக்குள்ளே பிரமாதமாக. அப்புறம் நான் பேசும்போது என்ன பண்ணேன், திருவாலங்காடில் சக்திக்கும் சிவனுக்கும் இது வரும்போது இங்கே நம்ம பக்கத்தில் தான் ஊர் இருக்குது, அங்கே சிவன் வந்து வலது காலை தூக்கி ஆடினார், குண்டலம் வந்து விழுந்துடுத்து. அந்த பொண்ணுக்கு என்ன ஞானம் பாருங்க, ஓகோன்னு. இந்த 10,000 இது மாதிரிலாம் நான் செட்டப் பண்ண வேண்டியதாக போயிடுது. அதனால் அது ஒரு திடீர்னு ஆன் தி ஸ்பாட் அந்த பொண்ணுக்கு திருவாலங்காடு ஞாபகம் வந்துடுது. இவா இடது பதம் வலது பதம் தூக்கி ஆடும் அப்படி சாகித்யம் பண்ணல தானே, இடது பதம் தூக்கி ஆடாமல் எப்படி மாற்ற முடியும் நட்டுவாங்கத்தில் பாடுற வாழ்க்கை. இப்படி கையில் ஒரு நோட்டை வச்சுன்னு பாடின்ட்டுருக்கு ஒரு கேண்டட்டை. நான் அப்புறம் சொன்னேன், அந்த மாதிரி சக்தி பெருசா சிவம் பெருசா அப்படின்னு வரும்பொழுது சும்மா ஒரு சாதாரண ஒரு நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீகத்தில் இதெல்லாம் ஒரு சுவாமி கதையெல்லாம் எதுக்குன்னா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நம்ம அதை புரிஞ்சுண்டு அந்த வழியில் நம்ம வந்து அதில் என்ன உள்ள ஆன்மீகம் அடங்கியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியதான கதைகள் மூலமாக அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுட்டா மனசில் பதியும். எத்தனை வயசான ரொம்ப வயசாகி கூட சில பேருக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியே ஸ்டாலினே தெரியும் அவ்வளோதான், எனக்கு மற்றபடியெல்லாம் ஒன்றும் தெரியாது. கருணாநிதியே எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை அப்படின்பா. அது மாதிரி வந்து அப்போ போட்டி விட்டப்போ ரெண்டு பேரும் ஆடுறா, இங்கே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அவ உடனே ஒரு பிரமாதமான ஜதி வருது, தாக்கெட்டு கெட்டத்தக்க தக்கு தடி கெட்டத்தக்க தனங்கு தக்கு சொட்டி தக்கு தடி கெட்டத்தக்க ததிம் 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 தா த தக்கு சுட்டிதான் தக்கு சுட்டி தக்கு போய் தக்கு சுட்டிதான் அப்படின்னு ஏதோ போயின்னு இருக்கு. அதுக்கு சிவன் ஆடுறார், ஆடிட்டு காதலை வந்து அந்த குண்டலம் ஒன்று இருக்கு அதை பளிச்சுன்னு இப்படி ஆடின உடனே அது இப்போ டான்ஸ் கராளுக்கான இந்த திருகாண்டி போடுறதில்ல அந்த கொக்கி மாதிரி ஹேங்கர் மாட்டுற மாதிரி ஒன்று இருக்கு, ரொம்ப தலையகலையாக ஆட்டினா அந்த இது முதல்ல அல்லாரிப்பு வரும்போது கூட அப்படியே அந்த சுழுக்கே வந்துடும் கழுத்து. தகம் கிட்டத்தக்க தை கிட்டத்தக்க தம் அப்படின்னு இதெல்லாம் ஆட்டணும். ரொம்ப ஆட்டினா இந்த வாங்கு மாதிரி மாட்டியிருக்கு இல்லையா அந்த குண்டலை வந்து கேண்டு கீழே விழுந்துடும். அப்புறம் திடீர்னு ஆட ஆரம்பிக்கும்போது அது நல்லா கூரா வேற இருக்கும், காலில் குத்திரும். அது வந்து அது கூட இப்போ சுந்தரம் சார் என்ன எதுக்கு திரும்பி பார்க்குறாருன்னா அவரோட சிஸ்டர் பொண்ணு அரங்கேற்றம் நாரதகன் சபால் நடந்தது மினி ஹாலில், அதுக்கு நான் போனேன். அது பாவம் நன்னா தான் அடித்து, ஆனால் அந்த குண்டலம் கைண்டு கீழே விழுந்துடுத்து, எனக்கு ஒரே டென்ஷன் காதில் குத்திரை போடுறது அப்படின்னு. அப்புறம் சின்ன அந்த லைட்டு பிரமாதமாக அடிச்சிருந்தான், அதை கருப்பாக பண்ண சொல்லி நடுவில் போய் டபார்னு எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த குண்டலத்தை, இல்லாட்டா அது காலில் குத்திருக்கும். உங்கள் மருமா அரங்கேற்றத்தில் சொல்கிறேன், அதனால் எதுவுமே நான் பொய் கிடையாது, அவர் நிஜமாக இங்கே உட்காந்துருக்காரு அதுக்காக சொல்கிறேன். அப்படிலாம் ஒரு அனுபவம் உண்டு. அப்புறம் அந்த திருவாலங்காடு கதையை சொல்லி அதை நான் ரொம்ப பிரமாதமாக பண்ணவுடனே அந்த டீச்சர்லாம் வந்து, சார் என்ன போங்க நீங்கள் அப்படின்னு, என்ன போங்கன்னா 10,000 நான் என்ன பண்ணுறது. எங்கள் அப்பா சொல்லுவார், இது வந்து ஜாக்கிரதையாக எடுத்துன்னு போ, ஜிப்பா பாக்கெட்டில் வந்து ஓட்டாக்கிட்டே இருந்து உனக்கு ஒட்டாது அந்த பணம், அதனால் கீழே விழுந்துடும் ஆட்டோவில் வரும்போதே, சரியாக கட்டியமாக பிடிச்சிக்கோ, அப்படியே பிடிச்சிருந்தாலும் எங்கேயானு எடுக்கும்போது விழுந்துடும் அப்படிம்பார். அது மாதிரி அதுக்காக பொய்யெல்லாம் சொல்ல முடியாது, அதுக்கு சொல்ல வர அதில் ஒரு சத்தியம் ஒரு நியாயம். இன்றைக்கி முதல்ல எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் ஒரு ஒர்க்மேன்ஷிப் இருக்கணும்னு ஒர்க் பண்ணது, அதில் ஒரு சத்தியம் இருக்குது, அதை பற்றி தான் பேசணும். உடனே வந்து இன்றைக்கி இந்திரன் சந்திரன் அப்படின்னு பிரமாதமாக அப்படி ஓஹோன்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி அவளுக்கு ஆரம்பம், இன்னும் எவ்வளவோ இருக்குது சமாச்சாரம். ஒரு சரித்திரம் பிரமாதமாக பண்ணிட்டா இனிமேல் அவள் நல்லா பாப்புலராக வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கொடுப்பான், அதுக்கு ஒர்க் பண்ணணும், அதுக்கு பாட்டு தயார் பண்ணணும், அதுக்கு பாடணும், வாசிக்கணும், 8 அடி ஊசி 7 அடி ஊசி அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி என்ன ரொம்ப விசேஷம்னு கேட்டால், அப்போது சிவன் என்ன பண்ணார், அந்த குண்டலத்தை அப்படி ஆட்டினாரா, ஆட்டிட்டு அதுக்கு ஒரு ஜதி தரிக்கட்டு 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 தக்க ஜுலிதாக அப்படி வரும் இதில் டான்ஸில். அந்த மாதிரி வரும்போது அவர் காலை இப்படி கொண்டு வந்து அந்த குண்டலத்தை அப்படி காலால் அப்படி எடுத்து காதல் அப்படி மாட்டின்றார். மாட்டின உடனே ஒரு பெரிய கிளாஸ், இந்த நாளைக்கு கொஞ்சம் கொண்டு வாங்கலாம், அந்த நாளில் கிளாப்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்படி மாட்டின உடனே அடுத்த டர்ன் அவளுக்கு வந்து சக்திக்கு வந்த உடனே லேடிஸ்லாம் ஒரு லெவலுக்கு மேலே கால் தூக்கக்கூடாது, போட்டி நடக்கிறது, அதனால் அப்படியே நாணி கோணி அந்த ஜதியெலாம் நடந்தது. அதே மாதிரி ஆட்டினா குண்டலம் கீழே விழுந்தது, ஆனால் காலால் எடுத்து அப்படி போட்டுக்க முடியாது. ஸோ அப்படியே நின்றுட்டான்.
ஸோ அதனால் ஜட்ஜஸ் இருந்தால் அவள்லாம் வந்து அதுக்கு என்ன உண்டோ அதுக்கு இப்போ ஆன்சர்லாம் கொடுத்துட்டா. அது மாதிரி சக்தியும் இல்லாமல் சிவன் கிடையாது, சிவன் இல்லாமல் சக்தி கிடையாது. நம்ம சங்கீதமும் லயமும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி, லயம் மாத்திரம்தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தில் லயம் இருக்கு. கமக தகதம் ரிகமக தகிட்டதம், அதனால் இது ரெண்டையுமே பிரிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டெம்போ இருக்குது, காலப்பிரமாணம் இருக்குது. ஸோ அதனால் எப்படி இது ரெண்டையும் பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் இதனால் அதுக்கு பவர், அதனால் இதுக்கு பவர். இருந்தாலும் லேடி லேடி தான், அதனால் ஆம்பளை ஆம்பளை தான். பகவானோட ஒரு கிரியேஷனே அப்படி தான். அதனால் இதை மாற்றி நான் ஏரோப்ளைன் ஓட்டுறேன், அதை ஓட்டுறேன், இதை ஓட்டுறேன் அப்படின்னா, பின்னாடி ஒருத்தன் வேகனாக வந்து பிரமாதமாக நான் டூ வீலர் ஓட்டுறேங்கிற ஒரு பொண்ணு பார்த்து ஜாகிரதையாக அனுப்பணும். அதுக்கு தான் பின்னாடியே ஒரு ரெண்டு பேர் ஒரு ரவுடி வரான், வந்து பலார்னு ஒரு ஹாரன் அடித்த உடனே ரெண்டு பேரைக்கும் சேர்த்து பிடிச்சி, ஒன்றுமே இல்லை இவ கீழே விழுந்து சிவதனுசு மேலே விழுந்த மாதிரி ஸ்கூட்டர் விழுந்து உடனே ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிடுவான். அவ்வளோதான், எது எதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டானது தான் பலன். இந்த நிறைய அரங்கேற்றம், கஞ்சா அரங்கேற்றம், பப்பக்குவாதியம் அரங்கேற்றம், பாட்டு அரங்கேற்றம் எல்லாம் நடக்கிறது, ஃப்ளூட் அரங்கேற்றம், இந்த ஹரிக்கேதை அரங்கேற்றம்ங்கிறது இன்றைக்கி ஒரு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சமாஜம். அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கழகோஷம், முதல்ல அதுக்கு ஆள் வரணும். இது பாக்கி தயார் பண்ணுற மாதிரிலாம் இதுக்கு தயார் பண்ண முடியும். ஏன்னா சுதி சேரணும், முதல்ல சங்கீதம் தெரியணும், சுலோகம் பாடணும், அப்புறம் அதுக்கு உண்டான பாட்டுக்கள் பாடணும், பலவிதமான ரகத்தில் பாட்டு. அதுக்கு முறப்படியாக சங்கீதம் கற்றுண்டு கதை சொல்லிக்கிறதுக்கு வரணும்னா ரொம்ப வருஷம் ஆகிடும். அவள் குழந்தைக்கு என்ன வயசு? 13 ஆறுது அவளுக்கு. அதனால் சங்கீதம் கதை, அதனால் முத்தியபாகதர் கதை பண்ணார், எம்பார் சுவாமிகள் கதை கேட்டிருக்கள், அதில் கிருபானந்த வாரியார், நம்ம முகுந்தன் அண்ணா, புலவர் கீரன், என்ன அவர் ஒரு சங்கீதமே இல்லாமல் என்ன ஒரு அந்த ஜதி ஒரு கண்ட நடையில் மிசர் நடையில் அப்படி ஒரு ஸ்லோகம் சொல்லும்போதே, இந்த பாசுரங்கள் சொல்லும்போது அவாவா ஏந்து கை தட்டணும்னு அப்படி வந்துடும் ஒரு ஆவேசம் அப்படி இருக்குது. எப்பார் சுவாமிகள் அவர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எல்லாம் அந்த பாஷா எல்லாம் கொஞ்சம் புரியறது கஷ்டம், அதனால் இதெல்லாம் சொல்லுவார். புண்ணுமை பொருளும் தருவானை, போக்குமின் திருவும் புணர்ப்பானை, பெண்ணியின் பழகி பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இன்னதன்மை என்ற அறிவுண்ணா எம்மானை எளிவந்தவன், அண்ணம் வைகும் வயற்பழனத்தறி ஆரூரானை மறக்கலுமா என்று சொல்லுமா போல. அந்த அதனோட விசேஷத்தை ஒரு அதனுடைய ஒரு பராகாஷ்டையை பார்க்கும் பொழுது அப்படின்னு புரியுது. பராகாஷ்டன்னா அவன் தானே டிக்ஷனரி வச்சுன்னு தேடின்னு இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஸோ அது ஒரு லெவல். அதே மாதிரி பாலகிருஷ்ண சாஸ்திரியில் அவர் பண்ணியிருந்தார், அவர் ஏல் இசை நாடகம் எல்லாம் கலந்து கொடுத்துருவார். என்னதான் ராமன் வந்து அவர் தசரதர் காட்டுக்கு அழிச்சு மூணாகும், அப்பாவுக்கு மனசாகுமா, காட்டுக்கு நீ போடா அப்படின்னு சொன்னோடனே ராமன் போயிட்டானே அப்படின்னோடனே அங்கே ஒரு ரெண்டு மாமியம் தம்பானி எடுத்து அப்படி கண்ணெல்லாம் தொடச்சுண்டு ஐயோ ஒரு மாதிரி ஃபீலிங்கை கொடுப்பார் அப்படி. ஸோ அப்படி, ஸோ இப்படிலாம் வந்து எவ்வளோ ஒரு சமாஜம் இருக்கு. அதே மாதிரி நம்ம சங்கீதத்திலேயே வந்து இயல் இசை நாடகம் எல்லாம் சேர்ந்தது தான் சங்கீதம், அதில் லைம் இருக்குது. இப்போ அகல்ய சாப விமோச்சனை சொன்னால், இப்போ ஒரு சங்கீத வித்வான் அந்த பாட்டை பாடுறா, ஸ்வரம் போடுறா, இப்போ ஸ்ரீராம பாதமா நீ கிருப சாலுனே சொல்கிறா, அதில் தாரிணி சிலையை தாபமுதழக, கொஞ்சம் வால்யூம் கூட அப்படி இருக்கட்டும், சுதி சுத்தமாக பேசலாமே. தாரிணி சிலையை தாபமுதழக வாரமு கண்ணீருக்கு, சங்கீதம் வந்து அதில் டியூன் போட்டிருக்கிறது அப்படி. ரால்சக்க வாரமு கண்ணீருளு ரால்சக்க, தேர் இஸ் எ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆனந்த பாஷ்பம் அண்ட் அழுகை வீப்பிங். அழுதா அந்த மேலே அப்படியே ஜலம் சொட்டித்தன்னா நனைஞ்சு போயிடும் துணி, ஆனால் ஆனந்த பாஷ்பம் வந்ததுன்னா
அப்படி மேலே சொட்டி தின்னா தெரிச்சிரும், தெரித்து கீழே விழுந்துடும், நினையாது. அப்போது அகல்யா சொல்கிறாளாம், ஒரு நாளைக்கு ஓடுற எண்ணிக்கு சாப்ப விமோச்சனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நரி ஓடுறது காட்டில், சில சில சத்தம் வரணும், ஓ ராமர் தான் வந்துட்டாரோ அப்படின்னு. இன்னொரு நாளைக்கு குதிரை ஓடுறது, ஒரு நரி ஓடுறது, ஒரு எலி ஓடுறது, மான் ஓடுறது. அப்போ தான் சூரகல் ஜட்னு ஜூச்சி பிராச்சி திவி ரீதி தன்யு தியாகராஜேயம்மா. தியாகராஜ பாக்கியமான அவள் பாடினா மகதி தியாகராஜ கேயமான்னு மாற்றிக்கும். ஸோ அவள் வந்து அப்போ சொன்னா, ஒவ்வொரு நாளாக நினச்சி நினச்சி நினச்சி, இது ராமர் வர்ற சவுண்டா, வருவாரா, இப்போ மேலே கால் படுமா, நம்ம நம்ம சாபம் வந்து இப்போ போயிட போகிறதா அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போது அதான் வாரமு அப்படி நினச்சி நினச்சி ஒவ்வொரு சவுண்டாக பார்த்து ராமர் வராரா வராரா வராரான்னு நினச்சி அப்படி பார்க்கும்பொழுது வாரம் வாரம் டே பை டே மாத கணக்கில் அப்படி சவுண்டுலாம் வரும்போது வாரமு கண்ணீருள்ளு அப்படி சங்கதி வச்சுருக்கா. இங்கே போட்டு கடாபடான்னு ஒரு சங்கதி போட்டு ரெண்டு கோபநாய் சண்டை போடுற மாதிரி உழுந்து பிடுங்கப்படாது. அதனால் பழைய நாள்லேயே சங்கதி மெத்தேடுன்னு உண்டு. அந்த சங்கதிக்கு என்ன ஒரு பாவம் இருக்கோ அந்த பாவத்தை கொடுத்தாதான் அந்த பாட்டுக்கு உண்டான அர்த்தம் அப்படிங்கிறது பெரியவா நாள்லேருந்து இதுக்கெல்லாம் சாஸ்திர ரீதியாக ஆத்தட்டிக்காக இருக்குது. இப்போல்லாம் வாய்ஸ் பேசுறதுங்கிறதுக்காக அந்த குரங்கெல்லாம் அந்த மரத்தில் இருந்து அந்த மரத்துக்கு தாவறது இல்லையா, அந்த மாதிரி ஒரு சங்கதி போட்டு அப்படின்னு இப்படிலாம் சங்கதி போடுறது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிருபச்சு சுட்டக்கு வேள அதே மாதிரி தயச்சு தய பண்ண, அதுக்கு வீரத்துக்கெல்லாம் சில ராகம் இருக்கு. கோபம நீ கோதாபம எல்லா நீ தயராது பரா குஜ வேளா சமயமே துக்காது. காதுன்னா திஸ் இஸ் நாட் அந்த டைம், இப்போ இல்லை, என்ன பராக்கு பண்ணுற வேலையா. அப்போ கேட்குறார் கோபமா அப்படி ஒன்று, கோபமா அதுக்கு ராகம், நீ கூத்தாப்பமா அப்படி ஒவ்வொன்றா கேரு. அதே மாதிரி ராமன் புறவராக இருக்கு, ஒன்று அப்படி பீஸ் பீஸாக கயிட்டுறது தான் இருக்குது, சுரம் போடுறது, அப்புறம் விழுந்து பிடுங்கிறது இதெல்லாம் இருக்குது, அப்புறம் அஞ்சு பாடுறது, கணக்கு பாடுறது, வயலினுக்கு இடத்துக்கு வரலன்னா சிரிக்கிறது, மிருதங்கம் வாசிக்க வரலன்னா சிரிக்கிறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரைட்டுன்னு நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் மேட தர்மமே கிடையாது. ஆனால் அது எப்படி இருக்கணும்னா ரமணன் புரோவர முதல்ல அப்படி சொல்லணும், அடுத்தது எப்படி வச்சுருக்கா ரமணன் புரோவர ராமர் அப்போ கேங்க ரமணன்புரோவர என்னென்னமோ சொல்லி ராமாராமான்னு கூப்பிட்டா திரும்ப மாட்டேங்கிறான் ராமன். ரமணன்புரோவர சுவாமிகிட்ட கோச்சுக்கலாம் ரைட்டருக்கு, ரமணன்புரோவர ரமணன்புரோ பிரேமத்தோ லோகாபிராமா நன்னு புரோவரான்னு சொல்கிற இடத்துல நம்ம பட்டு அப்புறம் இப்போ அதில் நிரவல் பண்ணோம், வெப்புள்ள கை கொட்டா வெப்புள்ள கை, அது சரி லய சமாச்சாரங்கள்லாம் இருக்குது வாசுன்னா, இருந்தாலும் ராமன் வந்து வரமாட்டான், ஓடி போயிடுவான். அதனால் இஃப் தேர் இஸ் நோ பக்தி ஒயில் யூ சிங் ராமா ஓன் கம். நீ கறி பண்ணாலும் சரி, ஆனந்த பாஷ்பம் பண்ணாலும் சரி, இதெல்லாம் நம்ம சங்கீத வித்வான்கள் முதல் கொண்டு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த நாளில் ஹரிகதா சம்பிரதாயம்னு இருந்தது. கதை தெரியணும், சங்கீதம் தெரியணும், சங்கீதமும் ஒஸ்தியாக இருக்கணும், கதையும் பிரமாதமாக சொல்லணும், பக்தி கலந்திருக்கணும், ஹாஸ்யம் கலந்திருக்கணும், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஹரிகதை. இன்னொன்று, நீங்கள் என்ன தான் படித்தவளாக இருந்தாலும் ராமாயணம்லாம் படித்தா மனசில் ஏற கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறந்த மாதிரி இருக்கும். ஹரிக்கதை கேட்டால் அந்த புராணம் அப்படியே உடனே தெரிஞ்சுக்கும். அது குழந்தை சொன்னான்னா பெரியவா சொன்னான்னா, பெரியவா சொல்கிற பெரியவா எப்படி வந்தா, குழந்தையிலேருந்து தானே வந்தா, திடீர்னு யாரும் ஆகாசத்திலேருந்து குதிக்கலை அப்படிங்கிற ஒரு முறையில். அடுத்தது என்னை விட்டால் ஒரு மணி நேரம் பேசுவேன், நீங்கள் பயப்படாதீங்க,
அவ்வளோ நான் எல்லாம் பேச இருந்தாலும் ஹரிக்கதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக சும்மா ஏதோ வந்தார் பேசினார் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ எவ்வளோ ரூபா நீ கொடுத்தா அப்படின்னு நீங்கள் அதை கேட்காதீங்க. இன்றைக்கி அவள் வந்து இது எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன், அவள் ஒன்றுமே கொடுக்கலன்னாலும் நான் இதுக்கு அவள் வந்து கூப்பிடுவா, நான் அவசியம் வரணும் வந்து அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு தான் வந்திருக்கேன். அதுக்காக அவள் ஒன்றுமே கொடுக்கலையா சார், உங்களுக்கு என்னத்துக்கு இப்போ அந்த கவலை எல்லாம், அவள் கொடுக்குறா கொடுக்கல, கொடுக்கலனாலும் கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன், கொடுத்தாலும் இல்லைன்னு சொல்ல போகிறதில்லை, அதனால் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்லை. அதனால் வந்து அது முக்கியம் இல்லை. இப்போ பணம் கொடுத்தா அறிக்கதை அவள் பிரமாதமாக பண்ணுவாள், அப்படிலாம் கிடையாது தானே. அதனால் இந்த ஒரு சில காலகட்டங்களில் பல வருஷங்களில் நான் பார்த்த வரைக்கும் எப்படி வந்து கமலாமூர்த்தி அவர்கள் பழைய நாளெல்லாம் உள்ள ஒரு மௌடிகம் உண்டு, ரொம்ப நல்ல மனுஷா, ஆனால் என்னென்னா இந்த கலை கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதுக்கு ஏதோ ஒன்றும் இல்லாத இந்த குழந்தைகள்லாம் இந்த புலத்தாச்சியெல்லாம் படுத்துவாள், அந்த மாதிரி படுத்துவாள். அவள் என்ன சங்கீதம் பாடி வரட்டும்னா கதையெல்லாம் வேண்டான்ட்டா கமலாமூர்த்தி அவங்க. அப்புறம் நான் சொன்னேன் இந்த இது இந்த பரம்பரையோடு போகக்கூடாதுமா, உங்கள் ஆற்றில் வேறு ஏதாவது பாலிடிக்ஸ் உண்டா, அதில் இருந்தால் ஒரு பக்கம் வச்சுருங்க. அவளுக்கு இப்போ சங்கீதம் ஹரிக்கதைக்கு நல்லா வேணும், அப்படி இருக்கணும். இப்போ கமலாமூர்த்தி ஒரு கதை அண்ணாசாமி பாகவதர் செட்டி ஒரு ஸ்லோகம்லாம் ஒரு கேதார கோலத்தில் பாடினான்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அதனால் அந்த நாளில் தஞ்சாவூர் உபேந்திரன் நான்லாம் கமலமூர்த்தி கதைக்கு நிறைய கதைக்கு வாசிச்சிருக்கோம். அந்த நாளில் சாக்கி திண்டி இன்றைக்கி பிரமாதமாகும். ஆனால் பழைய நாளில் எப்படி இருந்ததுன்னா ஹரிக்கதைன்றது ஒரு பெஞ்சு போட்டிருக்கோம், அதில் வந்து பெஞ்சில் பின்னாடி உட்கார மாட்டா அந்த பின்பாட்டு, அந்த பக்கம் ஹார்மோனியம், இந்த பக்கம் மிருதங்கம். எப்படி இருந்தாலும் ஒரு பிரதம பதம்னு ஒன்று உண்டு, அந்த 7 அடி ஊசி 8 அடி ஊசி முதல்ல மிருதங்கம் கற்றுக்கிறவா ஹரிக்கதைக்கெல்லாம் அப்படி ஈஸியாகலாம் வாசிக்க முடியாது, பஜனைக்கு வாசிக்கணும். அடுத்த கிரேடு தான் ஹரிக்கதை, பஜனையில் பழகினத்துக்கு அப்புறம் ஹரிக்கதைக்கு வாசிக்கணும். ஏன்னா இப்போ ஒரு திடீர்னு பேசிட்டு இருப்பார், அப்படியாக பீஷ்மகர் ருக்மிணி விவாகத்துக்காக சபையை கூட்டினார், அதில் என்ன பண்ணினார், கூட்டினார் சபை பீஷ்மகர் நாட்டில் உள்ள பல சிரேஷ்டர்கள் யாரையும் கூட்டினார் சபை பீஷ்மகர் அப்படி நிறுத்திடுவார். இவர் நம்ம கேண்டாட்ட பண்ணோம் இது கச்சேரிக்கு வச்சுக்கணுமா, தறிக்கெடுக்கிறதுக்கு தறிக்கெடுக்க தத்தி என்ன தாங்கிறதுக்கு தறிக்கெடுக்கிறதுக்கு தறிக்கெடுக்க தத்தி என்ன தாங்க அப்படின்னு அறுதி வச்சுருந்தான்னா அதுக்குள்ளே அவர் கதைக்கு போயிடுவார். ஆனால் அதுக்கு இந்த ஊசி அதே மாதிரி தயலாக்கி லொட்டத்தான் கழக்காக்கி தயலாக்கி லொட்டத்தான் கழக்காக்கி தயலாக்கி 3 அடி ஊசி 7 அடி ஊசி இதுக்கெல்லாம் பழகணும். ஸோ இது பஜனையில் வந்து அந்த நாமாவளிக்கெல்லாம் வாசி 3 தள்ளி 1 தள்ளி 2 தள்ளி வாசி வாசி பழக்கம் இருந்தால் தான் அந்த ஹரிக்கதைக்கு வாசிக்க முடியும். அதனால் இன்றைக்கி சுசித்ரா வந்து பண்ணியிருக்கிற ஒரு சமாச்சாரம் என்னென்னா நிஜமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவள் குழந்தையில் வந்து அவள் பாட்டி முடியாதுன்னு சொன்னால் கூட இன்றைக்கி ஒரு சுசித்ரா பாலசுப்ரமணியம் கச்சேரியும் நன்னா பாடுவா, நாம சங்கீர்த்தனமும் பண்ணுறா, அதே மாதிரி ஹரிக்கதையும் பிரமாதமாக பண்ணுறா. அவள் சின்ன வயசில் எப்படி ஹரிக்கதை பண்ணான்னு இன்னொரு ஹரிக்கதை அரங்கேற்றம் அவள் பண்ணுவாள் இல்லையா. அப்போ ஒரு இன்றைக்கி எல்லாம் மொத்தமாக சொன்னால் ரொம்ப நாளே ஆகிடும், சுந்தரம் சார் பேசணும், முகுந்தன் சார் பேசணும். அதனால் இன்னொரு அரங்கேற்றத்துக்கு வரும்பொழுது அவள் சின்ன வயசில் இந்த வயசில் அவள் அந்த கதை பண்ணும்போது எப்படி பேசினா, அது எப்படி அவள் பாட்டி சொல்லி கொடுத்துருந்தா, அந்த ரெக்கார்டிங் போனப்போ எவ்வளோ நாளில் கதை பண்ணணும்னு சொன்னான், ஆனால் இப்போ படப்படப்படான்னு பாடம் பண்ணதை ஒப்பிச்ச உடனே அவன் அங்கேயும் இன்னும் 4 நிமிஷம் பாக்கி இருக்குன்னா, அதுக்காக அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணான், அதுக்கு எப்படிலாம் பேசினான் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து இருந்து பார்த்தது. அதெல்லாம் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன்னா ரொம்ப ஓஹோன்னு நீங்கள் என்ஜாய் பண்ணுவேன். அது இன்னொரு அரங்கேற்றத்தில் வச்சுக்கலாம். இன்றைக்கி மகத்தி வந்து இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஸ்டாண்டர்டில் ஒரு பிரமாதமாக லய சுத்தமாக நல்ல ஸ்பஷ்டமாக பிரமாதமாக அர்த்த புஷ்டியாக நல்ல பக்தி ரசமாக கௌரவமாக ரொம்ப பிரமாதமாக ஒரு கொச்ச வார்த்தை இல்லாமல் ஒரு அழகாக பிரமாதமாக அந்த சின்னது பெருசு அதெல்லாம் கொடுத்து அந்த சுதியோடு பேசும்போதும் பிரமாதமாக சுதியோடு பேசி பிரமாதமாக அந்த குழந்தை ரொம்ப நன்னா அறிக்கதை பண்ணியிருக்காள் இன்றைக்கி. அதனால் அவளுக்கு நீங்கள் ஒரு நல்ல பெரிய கரகோஷம் கொடுத்து நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும். இன்னொன்று சுந்தரம் மாமா இவ பாப்புலராக வந்து இவரை பற்றி கேள்விப்பட்டு கிளீவ்லேண்டு கூப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப வருஷம் ஆகிடும். அதனால் சுந்தரம் மாமா வந்தது இப்போவே அவள் அடுத்த வருஷமே கூட்டின்னு போயிடுவார் அவர். அதனால் பழம் நழுவி பாலில் விழுந்தது அப்படின்னா
என்ன, அதனால் கணபதியாக முடிக்க ஆஞ்சநேயராக முடிஞ்சது. அதனால் ஆனால் ஒன்று, சுந்தர சாருக்கு சார்னு கூப்பிட்டா பிடிக்காது. சுந்தரமாமா சாப்பிட்டேளான்னு கேட்டால் போகிறோம், நிச்சயமாக கிளீவ்லேண்டில் உனக்கு ஒரு ஸ்லாட்டு உண்டு. அதனால் என்ன பண்ணுவேன், என்ன அவன் வந்து போட்டு பிடிங்கிட்டு இருப்பான், சார் இந்த வருஷம் கிளீவ், யோ ஏற்கனவே 50 வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கு, ஒன்று பண்ணு வேணால் நேக்கு சொல்லித்தரேன், ஒரு ஃபோன் பண்ணு. அவரே தான் ஃபோன் எடுப்பார். சமயத்தில் ரொம்ப கோமதி ரொம்ப ரேராக தான் எடுப்பாள், க்ளோஸ் பண்ணிவிடுவா உன்னை, கோமதி கிட்ட மாட்டாத. அவர் எடுக்கும்போது பேசு, சுந்தரமாமா நான் இது மாதிரி சீமுஷ்ண ராஜாராவு நம்பர் கொடுத்து தான் நான் பண்ணுறேன் மாமா, இந்த பாருங்க மாமா, நீங்கள் எப்படி இருக்கீள் மாமா, சௌக்கியமாக இருக்கீள். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 30 தடவை மாமா மாமான்னு நீ சொல்லணும். உனக்கு என்ன வேணுங்கிற, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நேராக ஃபோனை வச்சுட்டு ஆற்றுக்கு கிளம்பி வாங்குறேன் அப்படிம்பாரு. நேராக ஆற்றுக்கு போ, ஒரு ப்ரொஃபைலை கொடு. அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து இப்போ 20 ஏப்ரல் உனக்கும் டிக்கெட் போட்டாச்சு, வந்துடும் நீ நேராக ஜோர உற்சவத்துக்கு அப்படின்ட்டு. அதனால் மாமான்னு கூப்பிடுன்னு நான் தான் சொல்லி கொடுப்பேன். ஆனால் நல்ல மாமா தான். அதனால் மகத்தி ரொம்ப வந்து புண்ணியம் பண்ணியிருக்கா. இன்றைக்கி அரங்கேற்றத்துக்கே அவரை வந்து நெகிழ வைத்து பிரமாதமாக அவர் என்ஜாய் பண்ணுற மாதிரி அவள் பண்ணியிருக்கிறது அவளோட ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி அரங்கேற்றப்படியிலேயே காமிக்கிறது. ஸோ அப்படியாக இன்றைக்கி ஒன்றும் அவள் மிஸ்டேக் பண்ணலை. இந்த பின்னாடி மத்தியமத்தை வைக்கிறேன், நான் அப்போ கூட அவங்க அப்பா உட்கார் அதை பின்னாடின்னேன், இல்லை ஹெல்ப்புக்கு அப்படின்னார். அது பரவாயில்ல, அது சம்பிரதாயம்லாம் தெரிஞ்சுட்டுருக்கா. வயலின் அந்த ராகத்துக்கு விட்டுட்டு கொஞ்சோண்டு தான், ஒரு மணங்கு தான் ஜலம் சாப்பிட்டா பாவம், அதெல்லாம் தொண்டெல்லாம் வரட்டலை. பிரமாதமாக கடைசி மட்டும் வாய்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாமல் பிரமாதமாக பேசியிருக்கா. அதேமாரி கதை சொல்கிறத ரொம்ப கௌரவமாக இருக்குது. அதேமாதிரி ஹாஸ்யம்லாம் கூட அந்த லோக்சபை மேல் சபை அதெல்லாம் சொன்னால அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நிறையா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா ஹாஸ்யம். அது என்ன பண்ணும், லால்குடி சார் அப்படி தான், ஏதானும் ஒரு ஜோக்குன்னா அவர் திடீர்னு பார்த்தா மாடியில் அந்த செவத்துக்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அதாவது இதை பற்றி, இந்த சங்கீதத்தை பற்றி என்ன சொல்லணுன்னா, நம்ம திடீர்னு ஒருத்தன் படியேறி போய் பார்த்தா என்ன லூஸாக அது, இது பற்றி சவுத்தை பார்த்து பேசின்னு இருக்கேன் அப்படின்னு அதெல்லாம் ரிகர்சல் பண்ணுவார். பண்ணிவிட்டு, ஏண்டா கிருஷ்ணா சிரிப்பு இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்பார். அது மாதிரி ஜோக்குலாம் சரி ரெடி பண்ணணும், அது மாதிரி அது ஸ்பான்டேனியஸாக அப்படி வரணும். என்ன கமலாமரித்து சொல்லுவாள், அந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, பஞ்சபட்ச பரமாணம் எல்லாம் வந்து பரமாறி இருக்கா, எல்லாம் பார்த்தேன், சீத்தையை பார்த்த உடனே என்ன பண்ணுறது, சாப்பிட்டு சீத்தை அப்படி நடந்து போயின்னு இருக்கும்போது இப்படி பார்த்தா பார்க்கும்போது இந்த ஜாங்கிரி எல்லாம் பக்கத்தில் தயிர் பச்சடி இருக்குது, அங்கே பார்த்துட்டே இந்த ஜாங்கிரியை தயிர் பச்சடியில் வச்சு அமைக்கின்னு இருக்கான் அப்படிம்பா. ஜாங்கிரி எங்கே இருக்குது, தயிர் பச்சடி எங்கே இருக்குது, எல்லோரும் சிரிப்பா. அது மாதிரி ஒரு அண்ணா சாம்பாவது அப்படி தான் சிரிக்காமல் அப்படி பேசுவார், அப்படி ஒரு ஹரிகதை. அதனால் இன்றைக்கி ஒரு சுசித்ராவுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிரமாதமான ஒரு நாள். இந்த மாதிரி அவள் கைங்கரியும் நிறையா பண்ணணும். அதே மாதிரி மகத்திக்கு 2 பாயிண்ட்டு, சங்கீதம் நன்னா கற்றுக்கோ. ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் ஒரு மகா பண்டித்தாள் தான், சங்கீத வித்வான் தான் ஹரிகதை பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் ஹரிகதைக்கு வந்தால் சங்கீதத்தை கேட்குறதா ஹரிகதையை கேட்குறதா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உன் கதை இருக்கணும், அந்த மாதிரி சுத்தி சுத்தம் நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கோ. வெறும் கேள்வி ஞானம் போகாது, ஒத்தட்டு போய் பாட்டு கற்றுக்கோ, வர்ணமும் கற்றுக்கோ, எல்லாம் கற்றுக்கோ. அது மாதிரி சுசித்ரா வந்து ப்ராப்பராக படித்தவ தான், சங்கீதம் கத்துண்டவ தான். அதனால் அப்படிலாம் தெரிஞ்சால் தான் திடீர்னு சுருத்வா குணான புவன சுந்தர, சுத்வா குணான்னு காது வழியாக போச்சான் ருக்மிணிக்கு, புவன சுந்தரா அந்த நாள்லேயே லவ் லெட்டர் அமைச்சிருக்கா ருக்மிணியை. அதனால் வந்து இப்போ லெட்டர்லாம் ஒன்றும் இல்லை, நேர்லேயே கேண்டேட் அழிச்சும் போயிடுறான், இப்போ லெட்டருக்கெல்லாம் அவகாசம் கிடையாது. இந்த மாதிரி சுத்வா குணான்னு ஹரதுங்க தாபம் அதில் இருக்குது. அது மாதிரி ஒரு கேதார கோலம் அப்படி ஒரு ஸ்லோகம்லாம் பாடும்போது ஆஹா மெய் சிலுத்தணும். அப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு கேள்வி ஞானத்தில் வந்து கிராமர் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் கற்றுன்ட்டோன்னா அந்த சன்னிவேசத்துக்கு பிரமாதமாக அப்படி பண்ணணும். அந்த குழந்தைய இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுண்டு நம்ம வெங்கட சுப்பிரமணியமும் இன்றைக்கி நான் வந்ததில் ஒரு என்ன ஒரு பொருத்தம்னா சீவச கோத்திரமே ரொம்ப கம்மி, அதனால் அவர் எங்கள் கோத்திர பந்து ஆகிட்டார் வெங்கட சுப்பிரமணியம். அதே மாதிரி ஆர்த்தி அவள் ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னோடனே அது ஒரு ராசி வேணும் எல்லாத்துக்கும். உடனே இங்கே சுசித்ரா கிட்ட வந்து அவளுக்கு ஒரு ராசி அவள் வந்து அரங்கேற்றி இன்றைக்கி கதை சொல்லி முடிஞ்சுற அளவுக்கு தான் நல்லா ஆள்கிட்ட அப்படி கொண்டு வந்து விட்டுருக்கா. ஸோ அது ஒரு ஏன் இது உங்களுக்கு அபிப்பிராயம் பிடிக்கலையோ நான் சொன்னது, சுமாராக தான் தட்டினது. இன்றைக்கி இந்த வைபவம் நடந்திருக்குன்னா அவள் சுசித்ரா கிட்ட கொண்டு போய் விட்டதுனால இன்றைக்கி அரங்கேற்றபடி வரைக்கும் நடந்திருக்கு. அதே போல் நம்ம ஏவி மணிகண்டன்
ஒரு பெரிய சங்கீத பரம்பரை. ஒரு பஜனைக்கு அப்படி 100,000,000 ஒரு பஜனைக்கு வாசிட்டு ஹரிகதைக்கு வாசி இன்றைக்கி அப்படி ஒரு பெரியவா உட்கார்ந்து அப்படி ஒரு வாசிக்கும் போது அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பெரிய ராசி டெய்லி அவள் மேடையில் இருக்கணும். அதே மாதிரி நம்ம பத்ரிநாத் அவர்கள் அவர் 5 நிமிஷம்தான் லேட்டு தவிர அவ்வளோ பெரிய டிராஃபிக்கில் இன்னும் லேட் ஆகுமோ என்னடா அதே முத முதல்ல அப்படி ஆரம்பிக்க வேண்டாமே என்ன. ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் டைம் பர்ஃபெக்டாக வந்துட்டார். அதனால் சுவாமி எல்லாம் ஒரு சுவாமி அனுகிரகம் தான், ஒரு சின்ன சோதனை அவ்வளோதான். அது மாதிரி சுஜித்ராவுக்கு வந்து நான் ரொம்ப மனமாறி ரொம்ப அவளை பாராட்டுறேன். ரொம்ப வந்து இன்றைக்கி அவள் நடுவில் ஏதோ மூஞ்செல்லாம் அதை பண்ணி சிரிக்கிற மாதிரி வச்சுக்கோ, அவளை டென்ஷன் பண்ணாத அப்படின்னு. ஸோ அதனால் மத்தியமாக வைக்கிறேன்னு ஒன்று அவளுக்கு திடீர்னு இப்படி கூட்ட உடனே ஒரு மாதிரி கோளாறு ஆகிடுது. சில பேர் ஹிம்சா அனுகூல சத்ரு அப்படிம்பா, அது மாதிரி சிலதெல்லாம் மேடையில் அப்படி ஒரு ஒன்றும் இல்லை, அதுக்கெல்லாம் பயப்படலாவோ. அதே மாதிரி எங்கள் ஆத்துக்கு வந்து அவள் தாளெல்லாம் போட்டு காமிச்சா, அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரம் நன்னா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கா, உசியெல்லாம் நன்னா போட்டேன். ஆனால் இன்னும் நன்னா போடணும். பலபீமா பலபீமா அந்த தட்டும்போது அந்த 8 முடியறதே தெரியக்கூடாது. அப்பார தப குண மகிமா ஜெய ஜெய பலபீமா, அதுலேயே அறுதி வந்துடும். இப்போ நீ அறுதியெல்லாம் வச்சா அங்கே ரிஹர்சலில் ஒரு அறுதி வச்சார், இங்கே வேறு வச்ச உடனே செத்த முன்ன பொண்ணு பார்க்குற கிட்டமாக இருந்து இருந்தாலும் ரொம்ப நீ முழிக்கலை. அதனால் வந்து அதெல்லாம் நிறையா போக போக சரியாயிடும். அதனால் நிறையா சங்கீதம் கற்றுண்டு சுஜித்ரா வந்து இதே மாதிரி இன்னொரு கேண்டேட்டு ஹரிக்கதைக்கெல்லாம் கேண்டேட்டு ஈஸியாக பாட்டு கற்றுக்கிறதுக்கு வரும். எவரி போதை அதுக்கு நிறையா வந்துடும். எவரி சார் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் இருந்தாலும் உங்கள் கிளாஸ் வேணும் சார் அப்படின்பா. அது மாதிரி இவ கொடுக்குற பணத்தை கேட்டுட்டு இந்த அபஸ்வரத்தை கேட்டால் எனக்கு கச்சேரியில் போனால் அதுவே தான் ஞாபகம் வருது. அதனால் இந்த பணமும் வேண்டாம் அபஸ்வரமும் வேண்டாம், ஆளை விடு, நீ தெரிஞ்சதை ஒழுங்காக வாச்சா போகிறோம் வயசான காலத்தில் அப்படின்னு அதனால் ஒதுங்கி ஜாகிரதையாக போய்டுறது. அது மாதிரி மறுபு சரியா இருக்கா சார் அப்படின்னு கேட்குறேன். ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட மிஸ்டேக் இல்லை, என்ன தான் தப்பு, இன்றைக்கி சந்திராஷ்டமம் எனக்கு, அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னு. ஒரு பொண்ணை அப்படி தான், பா வரும்போது நெல்லுமா அப்படின்னா, பாவில் போய் ஏதோ ஆட்டுறது, பால் நெல்லுன்னு அப்புறம் கோவம் கோவச்சுன்னு சொல்லிவிட்டேன். பார்த்தது உட்காண்டிருந்தது பா அப்படின்னு ஏந்து நின்று கொடுத்து, பாவில் நெல்லுன்னு சொன்னேன் இல்லையா, பா பாடிண்டே ஏந்து நின்று கொடுத்து. இப்படியெல்லாம் ரொம்ப எங்களுக்கு குருநாதாளுக்கு நிறைய கொஞ்சம் பனிஷ்மெண்ட் எல்லாம் உண்டு. அதனால் அவர் நல்ல குழந்தை சொன்னதை கேட்டுண்டு ஒரு இடத்துல கூட முழிக்காமல் கதையை பிரமாதமாக பாடம் பண்ணி ரொம்ப ஒரு நேச்சுரலாக அவளுக்கு ஒரு 100 கதை பண்ணினா எப்படி ஒரு யோஜனை பண்ணாமல் பண்ணுவாளோ அந்த மாதிரி அந்த குழந்தை பண்ணியிருக்கா. உனக்கு ராகவேந்தர் சுவாமிகளோட அனுகிரகம் பரிபூர்ணம். உங்கள் அப்பா அம்மா நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கா. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குழந்தை உங்களுக்கு வெங்கட சுப்பிரமணியத்துக்கும் ஆர்த்திக்கும் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். அவளை நல்லா மேலே கொண்டு வாங்க. அது மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுக்குறத இந்த சீதா கல்யாண வைபவம் மாதிரியே சிவதனுசு மாதிரி ஏதானு ஒன்று வச்சு அது மாதிரி வர்ற கேண்டேட்டாக ஹரிக்கதையில் ஒரு எக்ஸ்பனண்ட்டாக பார்த்து அப்படி ஏதானும் ஒரு கேண்டேட்டுக்கிட்ட அவளை ஒப்படைச்சிருங்க அவ்வளோதான். இல்லாட்டா ராவணங்கிட்ட ஒப்படைச்ச மாதிரி ஏதானும் ஒப்படைச்சாடலாம். தனுசு வந்து அவரை கவுத்துண்டு ஒரு மாதிரியாக மீசகிசெல்லாம் அருந்து போய் வெளியில் போனேன், ஜராசந்த வதம் மாதிரி என்ன ஒரு மாதிரி அப்படி ஏதானு ஆகிடும். நம்ம ஜராசந்தன் ஒரே இடைஞ்சலுக்கு ருக்மணியை மடியில் உட்காத்தி வச்சுன்னு தேரில் போயின்னு இருக்கும்போது இவன் பின்னாடி போய் அந்த அந்த சைக்கிளில் ராத்திரி ஸ்கூட்டரில் வந்து அந்த திருடெல்லாம் அந்த கொம்பு போடுவான் ஸ்கூட்டரில், அந்த வீலில் போய் மாட்டின்னு கீழே விழுந்துருவான். உடனே ஸ்கூட்டர் எடுத்துன்னு போயிடுவான், இல்லாட்டா செயினை பிடிங்கன்னு போயிடுவான். செயின் உடனே சுந்தரம் சார் ஞாபகம் வந்துடுது. இப்படி தான் வாக்கு போயின்னு இருந்தார் சுந்தரம் சாரை பின்னாடி ஒருத்தவன் 2-3 பேருக்கு. ஆனால் அவர் சாருமதி ராமச்சந்திரனோடு வாக்கு போனது தான் தப்பு. அதனால் அவன் முன்னாடி போயிருந்தா அவர் பின்னாடி போனாரா, அவளை விட்டுட்டான். இவரை வந்து அந்த செயினை கொடு இல்லாட்டா குத்திடுவேன்னொடனே கைட்டி கௌரவம் மோதிரத்தையும் சேர்த்து எடுத்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் ரொம்ப பக்திமான அவரோட கைங்கறி விசேஷம் என்னென்னா அவரோட செயின் கிடச்சிடுத்து மோதிரமும் கிடச்சிடுத்து திரும்பி வந்துடுத்து காத்தால. அந்த மாதிரி ரொம்ப ஒரு சுசித்திரா உனக்கு ஆல் தி பெஸ்ட்டு. நல்ல விதமாக இதே மாதிரி இன்னொரு நீ கூட அப்படி பார்த்துட்டே இரு, எந்த கேண்டிடேட் கிடைக்கும்னு. ஏன்னா பாக்கிய அரங்கேற்றங்கள் நிறையா நடக்கும், அறிக்கைதா அரங்கேற்றம் ரொம்ப இட் இஸ் வெரி வெரி ரேர். அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் ரெடியாக இருக்கணும், வாக்கு சுத்தமாக இருக்கணும், பேசுகிறதுக்கு வரணும், சுதி சேரணும், எல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி ரொம்ப மணிகண்டன் அண்டு பத்ரி டாக்டர் பத்ரி அவர்கள் வாசி சுந்தரன் சார் வந்து நாகை முகுந்தன் சார் வந்து இந்த வைபவம் இவ்வளோ பிரமாதமாக. இன்னும் விசேஷமாக சொல்லணுன்னா நம்ம கோபால்ஜி அப்படின்னு ஒரு சுவாமியார் இருந்தார், ரொம்ப ஃபேமஸ் அவர். அந்த கோபால்ஜிக்கு அப்புறம் எனக்கு இந்த கோபால்ஜியை தான் தெரியும். அது தவிர இன்றைக்கி என்னென்னா அவர் அஜானு பாயுக ஸ்ரீஜானகி பதி பயோஜ சீத்யாகராஜனுத சரணம்
இகதிலோ நின்னு போஜின ராமா நீ வந்தீன்னா எனக்கு ஒன்றும் உன் மூஞ்சியை நான் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. நீ ஜானகியோடு வரும்போது கொஞ்சம் பிரமாதமாக சார் ஒய்ஃபோடு வந்திருக்கேன் அப்படின்னோடனே கொஞ்சம் காத்திரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்களாம். அது மாதிரி கோபால்ஜி இன்னைக்கு வந்து அகிலாவோட வந்திருக்கிறதுனால ஸ்ரீஜானகி பதி அப்படி ஆயிடுது அப்படிங்கிற ஒரு முறையில் அவளும் பேசணும். ஒரு ஒரு 1.5 நிமிஷம்தான் எடுத்துப்பேன். அந்த குழந்தைக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு முதல்ல சுசித்ராவுக்கு இந்த மாதிரி ஒரு அரங்கேற்றப்படியாவை பண்ணி என்னை ஒரு அசரை வச்சுருக்கா, அதனால் முதல்ல குருநாதருக்கு தான் அவளுக்கு, ஏன்னா குருத்தானம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் நிறையா பண்ணி பேர்லாம் வாங்கலாம், ஒரு ஆளை தயார் பண்ணால் தான் அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டம் தெரியும் அவளுக்கு. அப்போ தான் இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி வரும், அப்போ தான் குழந்தை குட்டிலாம் உடனே பிறக்கும். அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும். அதனால தான் இதெல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக அரவிந்த் நானே வர சொன்னேன். பாவம் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்திருக்கான், பரவாயில்ல. அதனால் முதல்ல குருநாதரை அவள் வந்து இதை மாதிரி அடிக்கடி பண்ணின்னு இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறேன். அடுத்தது குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணு. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சுசித்ரா அம்மா அப்பா பாலசுப்ரமணியம் அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து சுசித்ரா நம்ம பார்த்து பொண்ணு தான். அதே மாதிரி உஷா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து பொண்ணு. அதனால் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சுந்தர சார் அசாத்தியமாக பேச போகிறார். நாகை முகுந்தன் சார் சும்மா அப்படி பிழந்து கட்டிடுவார். இப்போ ஆக்சுவலாக நாங்கள்லாம் ரொம்ப அவ்வளோ ஒரு பழக்கம். அவரோட கல்யாணத்துக்கு எனக்கு தான் பாக்கியம் இல்லை, அவர் சேஷகோபாலன் கச்சேரி வச்சு நாகை முகுந்தன் சார் கல்யாணத்துக்கு என்னை மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு கூப்பிட்டார். அப்போ நான் யூஎஸ் போயிட்டேன், ஊரில் இல்லை. அதனால் அப்படின்னா இப்போ எத்தனை வருஷம் நீங்களே பாருங்கள், எத்தனை வருஷம் நான் கதை கேட்டிருப்பேன்னு. ஸோ அது மாதிரி சுசித்ராவுக்கு ஆசீர்வாதம், மகதிக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம், எல்லாருக்கும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நமஸ்காரம், நன்றி. ஐ இன்வைட் ஸ்ரீ வி வி சுந்தரம் டு அட்ரஸ் த கேதரிங் அண்ட் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். பரமகுரு எல்லாருமே ரொம்ப பரிச்சயமானவா எனக்கு. முதல்ல சொல்கிறதுனாக்க இவா எல்லாருக்கும் பரமகுரு கமலாமூர்த்தி அவர்கள். கமலாமூர்த்தி அவர்களை பற்றி சில வார்த்தைகள் நான் முதல்ல சொல்ல வருமே. அப்போ தான் இந்த குரு பரம்பரை எப்படி இந்த குழந்தைக்கு பரிபூர்ணமாக வந்திருக்கு, அந்த கிருபை எப்படி வந்திருக்கு, அந்த கிரேஸ் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக சொல்லுவா ரொம்ப பிரமாதமாக அண்ணாசாமி பாகவதத்தை வந்து கத்துண்டவா, ரொம்ப பிரமாதமாக ஹரிக்கதை சொல்லுவான்னு சொல்லி. ஆனால் ஒரு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் வந்தாங்கிறத பார்க்கணும். கமலாமூர்த்தி அவர்கள் பன்னிபாய் இருந்தா, அப்புறம் கமலாமூர்த்தி அவ்வளோ சுலபத்தில் பெண்களை வந்து மேடையில் ஒத்துக்க மாட்டான் அந்த காலத்தில். இது வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும். இங்கே அப்பேற்பட்ட காலகட்டத்தில் வந்து ஒரு கல்யாணம் அண்டு ஒரு பெண்மணி, அதுவும் அவைய கமலாமூர்த்தி எத்தனை வயசில் முதல் முதல்ல ஹரிக்கதை பண்ணினா அப்படின்னாக்க 9 வயசில் வத்சலா கல்யாணம். வத்சலா கல்யாணம் பண்ணினதை கேட்டுட்டு பல இடத்துல உடனே கூப்பிட்டு 5-6 இடத்துல உடனே வத்சலா கல்யாணம் பண்ணியிருக்கான். சாதாரணமாக ஹரிக்கதையில் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கல்யாணத்தில் தான் ஆரம்பிப்பான். சீதா கல்யாணம், வத்சலா கல்யாணம் அந்த மாதிரி தான் சொல்லி கொடுப்பான். முதல்ல கத்துண்டு சங்கீதம் முறையாக கத்துண்டான். ஓகே, ஹரிக்கதையில் சின்ன வயசுலேயே ஒரு கியாதி பெற்றார். நான் சொன்னப்பல அந்த காலகட்டத்தில் அவ்வளோ சுலபத்தில் ஏற்றுக்கக்கூட ஒரு காலகட்டம், பெண்களை ஏற்றுக்க மாட்டாள்.
அப்படி இருக்கும்போது தைரியமாக மேடை ஏறி தனக்குன்ற ஒரு இடத்த ஸ்தாபனம் பண்ணினவா வந்து கமலாமூர்த்தி அவர்கள். அதுக்கு அவர்களுடைய வித்வத்துங்கிறது எவ்வளவு இருக்கணுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. முதல்ல ஹரிக்கதையில் வந்து ரொம்ப சுலபமாக சொல்லுவாள். இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, ஏதோ நாலு பாட்டு கற்றுக்கணும், அந்த கதை தெரியணும், சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ ரெண்டு ஜோக்கு நடுவில் அடிக்கணும், அதுதான் ஹரிக்கதைன்னு எல்லோரும் நினச்சிருந்துருக்கா, அப்படி தான் கொடுத்துட்டுருக்கா. ஹரிக்கதையில் வந்து ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அப்படிமா. கமலாமூர்த்தி அவர்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது நான் சொல்கிறேன், சங்கீதம் அதில் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும், அந்த கதை இருக்கணும், சொல்கிற ஹாஸ்யமும் இருக்கணும், ஹாஸ்யத்தில் விரசம் இருக்கக்கூடாது. இந்த கதையை சொல்லும்போதோ நீங்கள் ஒரு ட்ராமா பார்க்கலாம், ட்ராமா பார்த்தானாக்கே அவள் அந்த உணர்ச்சியை முதகத்தில் கொண்டு வருவா, அதை பார்த்து நீங்களும் அந்த உணர்ச்சி வசப்படுறேன். சினிமாவில் பார்க்குறேன் இல்லை, இதை மாதிரி தான் கதாநாயகன் கதாநாயகி முகத்தில் அந்த உணர்ச்சியை கொண்டு வருவா, அதை நீங்கள் பார்த்து நீங்களும் அந்த உணர்ச்சி வசப்படுறேன். ஹரிக்கதையில் ஒரு முக்கியமானது என்னன்னாக்க, அவள் உணர்ச்சி வசப்பட மாட்டான், உங்களை உணர்ச்சி வசப்படுவான் வைப்பா. கமலாமூர்த்தி அவர்கள் கதை சொல்லும்போது சீதை வந்து அசோகவனத்தில் இருக்கா, ஓகே, ராட்சசிகளை பற்றி சொல்கிறா, அந்த ராட்சசி அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு, அது ஹாஸ்யமாக இருக்கும். ஆனால் அது முடிஞ்சு சீதா பிராட்டியை பற்றி சொல்லும்போது எந்த துக்கத்தில் இருக்கான்னு, அதாவது அந்த உணர்ச்சி வசப்பட்டே சொல்ல மாட்டா, கதை சொல்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்போது ஆடியன்ஸில் இருக்கிறவாளுக்கு கண்ணில் ஜலம் வந்துடும். இது ஒரு பெரிய ஆர்ட். இது ஹரிக்கதையில் ஒன்றில் தான் இவ்வளோ ஒரு ஒரு நுணுக்கம் இருக்குது. இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும், தன்னுடைய மனசில் இருக்கிறத அந்த கேரக்டரில் உண்டானதை எப்படி ஜனங்களை போய் அடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லி, அதுக்கு கூட இருக்கிறது வந்து அந்த இசை சங்கீதமும், அதை சேர்ந்த லயம் அவர் சொன்னார், உசின்னு சொன்னார். இந்த உசிலாம் நிறைய பேர் இப்போ ஜாஸ்தி சொல்கிறது கிடையாது, சொன்னால் போல் 7-3 வரும் அந்த மாதிரி. அதுக்கு வந்து மிருதங்கம் வாசிக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு அதுக்கு அந்த நடைக்கு வாசிச்சுண்டும் அதே சமயம் அந்த உணர்ச்சி பூர்வங்கிறது ஜனங்களை போய் அடையணும், அப்போ தான் அந்த கதைங்கிறது அவளை போய் அடையும். இது வந்து இன்னும் பெரிய விஷயம் என்னன்னாக்கே, தெரிஞ்ச கதை ராமாயணத்தை எத்தனையோட கேட்டிருக்கோம், இருந்தாலும் கதை கேட்கும்போது ஹரிக்கதை பண்ணும்போதோ நம்மளை அறியாமல் அதில் ஒரு ஈர்ப்பு வரணும். இது வந்து பண்ணக்கூடிய ஐயாருனாக்கே, நான் சொன்னாப்பில் கமலாமூர்த்தி அவர்கள்ட்ட நிறைய நான் கேட்டிருக்கேன், எங்கள் ஆத்துலேயே ஒரு 7-8 கதை பண்ணியிருக்கா ஆத்தில். நான் முகுந்தன் சாருடைய குருநாதர் புலவர் கீரன் எனக்கு ரொம்ப பதிச்சே முடியும் காத்தில், அவரும் அமெரிக்காவில் வந்து ஆற்றில் தங்கியிருக்கார், நிறைய பண்ணியிருக்கார், அவர் பேசி நான் கேட்டிருக்கேன். இப்போதைக்கு சொல்கிறேன்னா, இலங்கை ஜெயராஜ் ரொம்ப அழகாக பேசுவார், ஓகே, இங்கே அதை கேட்கணும். அதெல்லாம் அதெல்லாம் கேட்கும்போது பாண்டித்யம்ங்கிறது எப்படி கொண்டு வரணும், பாண்டியத்தை தான் அடையிறதுன்னு ஒன்று இருக்குது, தான் அடைந்த பாண்டித்யத்தை வந்து ஜனங்களுக்கு எப்படி கொடுக்கறது, அந்த பாண்டியத்தை கொடுக்கும்போது உணர்ச்சியோடு எப்படி கொடுக்கறது, அந்த கதையில் ஒன்றி அப்படியே அமையணும் அப்படியே. கமலாமூர்த்தி வந்து மகாபெரிய ஞானஸ்தி அப்படின்னாக்க இதுதான், உட்காந்து கதை பண்ணுவாள். அந்த பாட்டுன்னா அந்த பாட்டு அப்படி இருக்கும், அந்த அந்த சொல்கிற அந்த சிச்சுவேஷன், சும்மா இப்போ உண்டான ஒரு பொலிட்டிக்கல் ஜோக் அடிக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வாக்கிட்ட இயற்கையாக வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை ஹாஸ்யமாக சொல்லுவான். ஆனால் அதில் எல்லாத்தையும் மீறி என்ன இருக்குன்னா ஒரு பக்தி இருக்கும், அந்த பக்தி தான் அதுக்கு ஆதாரம். சுச்சித்ராவை நான் சொன்னாப்பில் அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் நிறைய பார்த்துருக்கேன், அசாத்தியமான ஒரு சங்கீத ஞானம் அவளுக்கு உண்டு. அதை நீங்கள் வந்து அவள் பாடி நீங்கள் கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு குரல். சில பேருக்கு இயற்கையாக அந்த குரல்ங்கிறது அந்த ஸ்ருதியில் போய் சேரும். சில பேர் சொல்லுவாள், தம்பூராவை போட்டுண்டு அப்படி கேட்டுண்டு ஸ்ருதி சேருவாள். அவள் பாடும்போது அந்த தம்பூராவும் அவள் குரலும் இழையிறது வந்து அது பகவான் கொடுத்த ஒரு பெரிய குடிப்பினைன்னு சொல்லணும். அவளுக்கு ஒரு நல்ல சங்கீத ஞானம் உண்டு. அவளுக்கு அவள் வந்து ஹரிக்கதையில் அதே மாதிரி லயத்தில் ஒரு பிடிப்பு உண்டு அவளுக்கு. அந்த லய ஞானம் அந்த சங்கீத ஞானம் அது ரெண்டும் சேர்ந்து அவள் பாடும்போதோ கேட்குறது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு தேட்டையான ஞானம்னு சொல்லுவாளே அந்த மாதிரி ஞானம் அவளுக்கு. அந்த ஞானத்தை வந்து அவள் ஹரிக்கதைக்கு கொண்டு வந்திருக்கான். கதையை புரிஞ்சுண்டோ கதையை உள்வாங்கிண்டோ எந்த சந்தர்ப்பத்தில் அந்த சன்னிவேஷத்துக்கு அந்த கதையை எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கமலாமூர்த்தி பண்ணுற மாதிரி அதுக்கு நல்ல ஒரு வாரிசுங்கிற சொல்கிற மாதிரி சுசித்ரா இன்றைக்கி வந்திருக்கிறார். சுசித்ரா அவர்களுடைய மாணவி இன்றைக்கு வந்து மகத்தி வந்து இன்றைக்கு பண்ணியிருக்கா. ராஜாராவ் சொன்னார் இந்த மாதிரி
ஓஹோன்னெலாம் ஒன்றும் சொல்ல வேணாம், எவ்வளவோ இருக்குன்னு அது எல்லாருக்குமே பொருந்தும். அதே கூடி ராமானுஜயங்கார் வந்து பாடினா கூட சொல்லலாம், ஓடந்தாக்க இன்னும் எவ்வளோ கற்றுக்க வேண்டியிருக்கு. அது முக்கியம் இல்லை. இன்றைக்கு இந்த குழந்தை இன்றைக்கி மேடையில் உட்காந்து பாடினது, இந்த சதஸில் இத்தனை பேருக்கு முன்னால், ஓகே, ஒரு தயக்கம் இல்லாமல் ஒரு ஃப்ளோ வருது. அந்த கதை சொல்கிறதுல அப்படியே ஒரு ஃப்ளோ, அதில் 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 வந்து யோசிக்கலை, ஆ ஊன்லாம் அவள் யோசிக்கலை அப்படியே, ஓகே. அது ஏதோ இயற்கையாக சுவானுபூதின்னு சொல்லுவோமே, அந்த சுவானுபூதியோடு அவள் கதையை சொல்லிட்டு வரான். அவள் குரு மாதிரியே நல்ல ஒரு குரல் வளம் அவளுக்கு, அது எகைன் ஒரு இயற்கையாக அந்த ஸ்ருதியில் சேர்ற மாதிரி, தாளத்தில் ஒட்டுற மாதிரி ஒரு சாரீரம் அவளுக்கு பகவான் கொடுத்துருக்காரு. அந்த சொல்கிற கதை சொல்கிற அதில் ஒரு நிர்ணயம் வேணும்பா, எல்லாத்துலேயுமே சொன்னால் போல ஒரு ப்ரொபோர்ஷன் வேணும். எந்த அளவு பாட்டு இருக்கணும், எந்த அளவு அந்த கதை இருக்கணும், எந்த அளவு அந்த ஹாஸ்யம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே அந்த ப்ரொபோர்ஷனேட்டாக அவ்வளோ பேலன்ஸாக இன்றைக்கு அந்த குழந்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான். இதை வந்து நம்ம வந்து அவளுக்கு ஏதோ நம்ம ஜாஸ்தி சொன்னாக்கே அவளுக்கு ரொம்ப தலைக்கு போயிருமோ கர்வம் வந்துருமோலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். உண்மைங்கிறது உண்மை, சத்தியங்கிறது சத்தியம். இந்த குழந்தை வந்து ஒரு இந்த துறையில் அவள் வந்து பிரகாசிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது, நல்ல அறிகுறிகள் இருக்குது. அவளுக்கு கிடச்ச இன்றைக்கி ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னாக்க, ஸ்ரீகிருஷ்ணன் ராஜாரா குருவோட குரு அவர் வந்திருக்கார், மகா ஞானஸ்தர். எல்லாம் சொன்னார், அவர் வந்து மிருதங்க வாசிப்பார், அது பண்ணுவார், ஒன்று சொல்ல மறந்து போயிட்டார், இஸ் எ கிரேட் கம்போசர் ஆல்சோ, ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணுவார். அவருடைய தில்லானாக்கள்லாம் நீங்கள் கேட்கணும், அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதில் அதில் வந்து லயம் இருக்கும், ஆனால் அதே சமயம் அந்த மெலடிங்கிறது தான் அதில் வந்து சுப்ரீமாக இருக்கும் அப்படியே. அதாவது லயங்கிறது இலை மறைவு காய் மறைவாக இருக்குன்னு சொல்லுவாள், அது அவரோட வாசிப்புலேயும் பார்க்கலாம், அவருடைய காம்போசிஷன்லேயும் பார்க்கலாம். அவர் வந்திருக்கார் இன்றைக்கி நாகை முகுந்தன் அவர்கள், அந்த புலவர் கீரனுக்கு அடுத்தாப்பில் இல்லையேன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போதோ, அதை வந்து நம் முன்னால் கண் முன்னால் நிறுத்தக்கூடிய ஒரு பெரிய திறமை உண்டானவர் அவர் இன்றைக்கு வந்திருக்கார். வாசித்தது அவருக்கு கூட இன்றைக்கி இந்த குழந்தைக்கு வாசுவா வந்து மணிகண்டனும் டாக்டர் பத்ரி ரொம்ப ரொம்ப ஒரு இது உண்டான ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். பல கச்சேரிகளுக்கு வாசித்தவா அவள் ஒரு 13 வயசு குழந்தைக்கு வந்து வாசிச்சு, அது ஒரு பெரிய பாக்கியம் அவளுக்கு. ஆனால் எல்லாத்தையும் விட பெரிய பாக்கியம் என்னன்னாக்க, அந்த குழந்தைக்கு இந்த சதஸில் இத்தனை பேருக்கு முன்னால் உட்காந்துருக்கும் போதும் உள்ளூர ஒரு தயக்கம் பயம் இருந்தாலும் சரி, அது ஒன்று இருந்தாலும் சரி, இவ்வளவு நல்ல பக்கவாத்தியத்தோடு மேடையில் இருக்கும்போதும் இந்த சதஸில் இத்தனை பேருக்கு நடுவில் அவள் இவ்வளவு அழகாக அந்த கதையை சொன்னதுங்கிறது தான் அவளுக்கு பகவான் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா அவள், அவளுக்கு வந்து சரளமாக வர்றது, பேசுறது ரொம்ப சரளமாக வர்றது. அதுக்கு வந்து அவளை பாராட்டணும், அதே சமயம் அவளுடைய குரு சுசித்ராவையும் நம்ம நிச்சயமாக பாராட்டணும். ஏன்னா எவ்வளவு மெனக்கிட்டு இருப்பான்னு தெரியும். கதை சொல்லும்போது கமலாமூர்த்தி எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லி அதை நான் முடிக்கிறேன். அவளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பானாக்க, முதல்ல அந்த இன்சிடெண்ட் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவாளாம். அதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த பாட்டு போட்டால் நன்னா இருக்குமா, இல்லை இந்த பாட்டை போடலாமா அப்படின்னு அவள் குருநாதல் இப்படி சொல்லுவாளாம். ஆனால் நடுவில் சில இன்சிடெண்ட்லாம் சொல்கிறது இல்லையா, அது சொல்லவே மாட்டான். கதையை புரிஞ்சுக்கோ. இதில் வந்து லாங்குவேஜ் பல பாஷையினுடைய ஞானம் வேணும். ஏன்னா தெலுங்கு பாட்டும் பாடணும், சமஸ்கிருதம் பாடணும், ஹிந்தி பாடணும், தமிழ் இருந்தால் தமிழும் பாடணும், மலையாளம் இருந்தால் மலையாளமும் பாடணும். ஓகே, அக்ஷர சுத்தமாக இருக்கணும் அது. ஸோ பாஷா ஞானம் வேணும், அந்த பாஷா ஞானத்தை கொடுப்பாள். ஆனால் எழுதி கொடுத்து ஒப்பிக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது. கதையை சொல்லுவாள், அந்த சன்னிவேஷத்தை சொல்லுவாள், ஓகே, அந்த கதையை திருப்பி சொல்ல சொல்லுவாளாம். அண்ணாசாமி பாதூர் அப்படி தான் சொல்லுவாராம் கமலாமூர்த்தி கிட்ட, இதுதான் கதைம்மா, அந்த கதையை எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கதையை திருப்பி சொன்னான். அதில் வந்து எந்த விதமான ஒரு ஹாஸ்யமோ அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. என்ன பாட்டு நீயே டிசைட் பண்ணும்பா, இந்த இடத்துல ராமர் வராருனாக்கே 4 பாட்டு இருக்குது, ஏதேனும் ஒன்று எடுத்து பாடு அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் தான் அதை பண்ணும். பண்ணிவிட்டு மேடையில் உட்காரும்போதோ அதுக்கு தகுந்தாப்பில், அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் என்ன நிகழ்ச்சிகளை நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்களோ அதை சொல்லணும். அது வந்து ரொம்ப பாரம்பரியமாக இருக்கணுங்கிறதுல கமலாமூர்த்தி அவர்கள் ரொம்ப உறுதியாக இருந்தார். அதாவது இந்த இப்போ காலத்தில் உண்டான ஒரு பாலிட்டிக்ஸ் எடுத்துக்கிறது, இல்லை நேத்திக்கு கேட்ட ஒரு ஜோக் அதில் உள்ளே புகுத்துறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாரம்பரியமான விஷயத்தை தான் சொல்லணும். அந்த விதத்தில் சுசித்ரா வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கா. கமலாமூர்த்தி மாதிரி ஒரு பெரிய விதூஷிட்ட ஒரு வந்து நேரில் உட்காந்து கற்றுண்டு அந்த நல்லதை உள்வாங்கி கொண்டு அந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கா. அந்த குழந்தை இன்றைக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. உங்கள் சார்பிலையும் மேடையில் இருக்கிற சார்பிலையும்
அவளுடைய குரு தான். இங்கே சுசித்ரா இருக்கா, பக்கவாதிவாசி உங்களுடைய சார்பில் அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதத்தையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறேன். இப்பேற்பட்ட சதஸில் இவ்வளோ வித்வான்கள் நடுவில் எனக்கு பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். அடுத்ததாக நாகேஸ்ரீ டி முகுந்தன் அவர்களை அழைக்கிறேன். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர் கேசரணாங்களே. எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் இன்றைய தினம் குமாரி மகதி வெங்கட் அவர்களுடைய ஹரிகதா அரங்கேற்றமானது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் அந்த குழந்தையையும் அந்த குழந்தையினுடைய குருவையும் பாராட்டி அடியன் பேசுவதற்கு முன்பாக அடியனை தமிழில் பேச வைத்து இயக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குருமணி, குடமணி, கும்பமணி, தமிழ்மணி, அகத்தியமாமணி அவருடைய பாதார விந்தங்களையும் அடியனுடைய குருநாதர் புலவர் திலகம் கீரனவர்களுடைய திருவடித்தாமரைகளையும் வணங்கி அரங்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மேடையில் அடியனுக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய திருவாளர்கள் மிருதங்க வித்வான் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அவர்களுக்கும் கிளீவ்லாண்ட் சுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அன்பர்களுக்கும் அடியனுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சுசித்ரா அவர்கள் மகதி அவர்களுக்கு சீதா கல்யாணத்தை பற்றி பேசி அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னது மிக மிக இயற்கையாக அமைந்துவிட்ட ஒரு தெய்வீகமான நிகழ்வாக அடியன் கருதுகின்றேன். காரணம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு புதன்கிழமை, மாலவன் நாள், அதாவது திருமால் வழிபாட்டுக்கு உரிய நாள் ஒன்று. இரண்டாவது இன்றைக்கு புனர்பூச நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது ராமபிரானுடைய நட்சத்திரம். ஆகையினால் இன்றைய தினம் இந்த சீதா கல்யாணத்தை சொல்லி இந்த அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது மிக மிக தெய்வீகமான ஒரு அமைப்பு. அடுத்ததாக ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மகதி அந்த குழந்தை பெர்ஃபார்ம் பண்ணுறப்ப அழகாக சொன்னார் எனக்கு முன்பாக பேசிய ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ் அவர்கள். நான் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தை சொல்கிறேன். இப்போ எனக்கு பேர் என்னங்க? என்னம்மா? நாகை முகுந்தன். நான் நாகப்பட்டினம், அதனால் நாகை முகுந்தன். எனக்கு பெயரளவில் தான் நாகை முகுந்தன். ஆனால் உண்மையிலேயே நாகைன்னா மிருதங்க வித்வானுக்கு தான், ஸ்ரீமுஷ்ண ராஜாராவுக்கு தான். எப்படின்னு சொல்லுவேன், அவர் இப்போ பேசியது அவர் நாக்கு பேசியது, மிருதங்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் கை பேசும், அதனால் நாகை என்பதற்கு அவர் தான் பொருத்தம். ரொம்ப அற்புதமாக பேசினார். அதற்கு அடுத்ததாக திருவாளர் சுந்தரம் அவர்களும் பேசுகின்ற பொழுது அந்த பாரம்பரியத்தை, ஹரிகதா பாரம்பரியத்தை குறிப்பிட்டார்கள் அல்லவா. அந்த காலத்தில் அண்ணாசாமி பாகவதர் தொடங்கி வரிசையாக அப்படியே வந்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் கமலாமூர்த்தி அம்மா, அதாவது அவங்க குடும்பத்தில் எனக்கு என்ன ஒரு ஈடுபாடு என்றால், 1980s நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசில் அவங்க பீக்கில் இருந்த நேரம், அந்த நேரத்தில் பல இடங்களில் நாகை முகுந்தன் ஒரு பையன் பேசுகிறான். அந்த பையனை யாராவது இன்னொரு ஆர்டிஸ்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு பொறாமை உணர்ச்சி இல்லாமல் அவர்கள் என்னை ஊக்குவித்தார்கள். ஆகையினால் அந்த குடும்பத்தின் மீது அடியனுக்கு ஒரு மிகுந்த ஈடுபாடு. அந்த பாரம்பரியமானது அற்றுப்போகாமல் சங்கிலி தொடரவாக வருவதற்கு சுசித்ரா அவர்கள் இன்றைக்கு மகதி என்று சொல்லக்கூடிய ஒரு குழந்தையை அறிமுகப்படுத்தி அரங்கேற்றம் என்று சொன்னால் முதல் தரம் செய்கிறாங்க இல்லையா, முதல் தரம் நடைபெறுவதற்கு தான் அரங்கேற்றம். இந்த நிகழ்ச்சியே முதல் தரமாக அமைந்தது இல்லையா. அடுத்ததாக, அதாவது நான் கூட இந்த உபன்யாச ஃபீல்டுக்கு வந்த புதுசில் சஜஷன் சொல்கிறதில் நம்மளை தட்டிக்க ஆளே கிடையாது. அதாவது யோஜனை அவங்க அவன் அடித்து விட்டுட்டு போயிடுவான். அதுவும் 2-3 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த கொரோனா அப்படி வந்த புதுசில் அவன் டாக்டர் ஆகிட்டான், வாட்ஸ்அப்பில் ஒவ்வொன்றும் சொல்லிகிட்டே இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி என்ன கூட நான் உபன்யாச ஃபீல்டுக்கு வந்த புதுசில் நீங்கள் கொஞ்சம் சங்கீதமும் சம்ஸ்கிருதமும் கலந்துட்டா யார் எங்கிட்ட, நான் உடனே சொன்னேன் சங்கீதமும் சம்ஸ்கிருதமும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுனால தான் நான் கையை வைக்கல. அதில் இதை என்ன ஒரு ஹாசியமாக, என்ன ஒரு சுவாரஸ்யமாக கமலாமூர்த்தி அம்மா சொன்னாங்க, சொன்ன அதுக்கு பதில் சொன்னாங்க தெரியுமா, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்.
எப்படி கவனிங்க, அந்த மாதிரி அந்த ஹாசியத்தில் அந்த நகைச்சுவையில் நாங்கள்லாம் சில சமயம் நகைச்சுவையை கொண்டு அப்படி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஹரிகதையில் அந்த நகைச்சுவையை கொண்டு வந்து அப்படி பொறுத்துகின்ற பொழுது தானாக இயல்பாக வருவதைப் போல் அந்த திண்டு திண்டான்னு சொன்னதும் அடா 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 அடா. அடுத்தது ராஜசபையில் எப்போதுமே கூச்சல குழப்பம்தான் அப்படின்னு சொன்னதும் மிக மிக பொருத்தம், மிக மிக அற்புதம். அந்த மாதிரி தயார் பண்ணியே குருவை நம்ம பாராட்டணும். அடுத்ததான் மேடை பயம் இல்லாமல் பேசி அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கின்றது என்று அந்த குழந்தையையும் நாம் பாராட்ட வேண்டும். அதற்கு பக்கவாதியும் வாசித்த அந்த கலைஞர்களாக இருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்கள், பத்ரி அவர்கள், அவர்களையும் பாராட்டணும். இந்த ஹரிகதையில் என்ன ஒரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம்னு சொன்னால், அது கூட்டணி ஆட்சி மாதிரி. நாங்கள்லாம் பேசுகிறதுக்கே சிங்கிள் பார்ட்டி ஆட்சி பண்ணுற மாதிரி நாங்கள் பாட்டில் அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனால் ஹரிகதையில் பார்த்தீங்கன்னா வயலின் மிருதங்கம், அந்த காலத்தில் ஹார்மோனியம் மிருதங்கம் என்று, அதாவது கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறப்ப சைக்கிளில் போனவங்களுக்கு நல்லா தெரியும். டபுள்ஸ் போகிறப்ப பால் ஒன்று ஞாபகம் இருக்கா? நம்மளாம் அந்த காலத்தில் சைக்கிளில் போனவா தானே? அப்படி சைக்கிளில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா பின் சீட்டில் உட்காந்துருக்கிறவங்க கரெக்டாக வரணும். அவன் திடீர்னு எழுத்தாப்பில் ஒரு லாரி வர்றப்ப அடாடா லாரி அப்படின்னு ஒரு உந்து உந்திக்கிட்டு கீழே குச்சான்னு வைங்க, நம்ம நேராக போய் லாரியில் தான் மோதிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்கள்லாம் பக்கவாதியத்தோடு அப்படி இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொழுது ஆகையினால் அவர்களையும் நாம் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்போ நான் ரெண்டு விஷயத்தை சொல்லி ரெண்டே நிமிஷத்தில் முடிக்கிறேன், காரணம் இன்னும் கதை பாக்கி இருக்கு. இந்த சீதா கல்யாணத்தில் அது இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக அந்த குழந்தை பேசுகின்ற பொழுது அடுத்த நிகழ்ச்சியில் இதை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக, சுசித்ராவும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக, மாரீசனை ராமபிரானுடைய அம்பானது கடலில் கொண்டு போய் தள்ளியது, சுபாகவை கொன்றது இல்லையா? அந்த மாரீசனை கொன்றதற்கு என்ன காரணம் நீங்கள் யாராவது சொல்லுங்க? மாயமான வரணும் அதான் கிடையாது. என்ன ராவணனே போலி துறவி வேடத்தில் வந்தான், அதனால் வேஷம் கட்டுறதுக்கு பல பேர் இருக்காங்க ராவணன்ட்ட. மாரிசன் தான் மாயமானா வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் மாரிசனை கொண்டு போய் கடலில் தள்ளியதற்கு என்ன காரணம் என்றால், தாடகை வதம் முடிந்ததற்கு பிறகு இந்த மாரீசனுடைய வதமானது, அதாவது சுபாகுவினுடைய வதம் மாரீசன் என்ற சம்பவம். ராமபிரான் என்னதான் தாடகை தீயவளாக இருந்தாலும், அந்த தாடகை பயந்த தாடகையினுடைய புதல்வர்களாக இருக்கக்கூடிய மாரீசன், நம்முடைய சம்பிரதாயத்தில் மூத்த மகன் ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய சம்ஸ்காரங்களை செய்ததற்கு பிறகுதான் அவளுடைய ஆத்மா நல்ல கதியை சென்று அடையும் என்ற கருத்தின் அடிப்படையில் அந்த மாரீசனை மூத்த மகனை கொண்டு போய் கடலில் தள்ளியது, சுபாகுவை கொன்றது. எனவே ராமவிரான் அறத்தின் நாயகன், ராமோ விக்ரஹவா தர்மவான், அதாவது ராமவிரான் தி ஹோல் எம்பாடிமெண்ட் ஆஃப் தர்மா ஆகையினால். அடுத்துதான் அந்த சீதா கல்யாணத்தில் அந்த வில் அழகாக சொன்ன அந்த குழந்தை, கையால் எடுத்தது கண்டார் காதால் இற்றது கேட்டார் என்று கம்பன் அழகாக வார்த்தையை போட்டான், அதாவது சட்டார்னு அந்த வில்லானது முறிந்தது என்று. நான் 2000வது வருஷத்தில் என்னை முதல்ல லண்டனுக்கு அனுப்பியவர் ஸ்ரீமுஷ்ணம் ராஜாராவ். நான் இன்னி வரைக்கும் போயிட்டுருக்கேன், நடுப்புற 3 வருஷம்தான் நான் போகலை இந்த கொரோனா பீரியடில். இந்த வருஷமும் செப்டம்பர் மாதம் புக் பண்ணிவிட்டாங்க ஆவணி மாதத்துக்கு, அதாவது கைராசிக்காரர். அதனால் ஸ்ரீமுஷ்ணன் ராஜாராவ் வந்து வாழ்த்தியது பாராட்டியது அந்த குழந்தைக்கு நல்ல எதிர்காலம். கவனிங்க, என்னை முதல்ல அப்படி லண்டனில் போய் நான் உபன்யாசம் பண்ணுறப்ப எழுத்தாப்பில் ஒரு குழந்தை கேட்டது என்கிட்ட, முடித்த உடனே, சார் வில்ல வளைக்கத்தானே சொன்னார் ஜனகர், வளைக்க சொன்ன வில்ல ராமன் முறிக்கலாமான்னு. நான் உடனே அந்த குழந்தைகிட்ட சொன்னேன், இது பாருமா ஜனகனோட இமெயில் ஐடி தானே, அப்போ 2000வது வருஷத்தில் வாட்ஸ்அப்லாம் கிடையாது, அதனால் நான் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன் இமெயில் ஐடி தரேன், நீ வேணால் ஜனகனுக்கு மெயில் பண்ணு அப்படின்னு. அப்படியா? அல்ல, அழகாக கம்பன் வார்த்தையை போட்டான் பாருங்க, கையால் எடுத்தது கண்டார் காதால் இற்றது கேட்டார். அந்த காலத்திலலாம் மடி துணி உலத்துறப்ப பார்த்தீங்கன்னா அந்த துணியை அப்படி மேலே உலத்தி உலத்தி கம்பு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த கம்பில் ஈரம்பட்டு ஒரு நாளைக்கு நம்ம உலத்துறப்ப என்னாகும், அந்த கம்பு தானாகவே உடஞ்சி இத்து போய் விழுந்துடும். அந்த மாதிரி அந்த வில்லானது தானாகவே இற்று அப்படி உடைந்தது என்று கம்பன் வார்த்தையை போட்டான், புரியுதா? எனவே கையால் எடுத்தது கண்டார் காதால் இற்றது கேட்டார் என்று. அதுக்கு நான் ஒரு காரணம் சொன்னேன், என்னன்னு சொன்னால், ராமபிரானுடைய அந்த வில்லை அப்படியே என்ன செஞ்சார், காலால் வச்சு அழுத்தினார் கீழ்பாகத்தை, அப்போ மேல்பாகம் மனசில் நினச்சிது,
கீழ்பாகத்திற்கு பெருமாளுடைய திருவடி தொடர்பு ஏற்பட்டது. மேல் பாகமாக இருக்கக்கூடிய நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு அது தானாகவே இற்று முறிந்து ராமனுடைய திருவடியில் விழுந்தது என்று ஆகையினால். எனவே அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த சீதா கல்யாண வைபவத்தை இன்றைய தினம் இந்த குழந்தை மகதி அப்படி அற்புதமாக சுசித்ராவினுடைய தயாரிப்பில், என்ன குருவை குருவால் தான் சிஷியனுக்கே பெருமை. இதே சீதா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜனகன்ட்ட ராமனை அறிமுகப்படுத்துகிறப்ப விஸ்வாமித்திர முனிவர் தசரதனுடைய மகன் பெயரே கான், பெயரளவில் தசரதனுடைய மகன் பரபரப்பாக சொல்கிறார். தயரதன் மைந்தன் என்னும் பெயரே கான், தயரதன் மைந்தன் என்னும் பெயரே கான் அப்படி சொல்லிவிட்டு பரபரப்பாக அடுத்த வார்த்தைக்கே உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து வளர்த்தவனும் வசிட்டனே காணான், வசிட்டன் தந்தாங்க இவனை வளர்த்தான்னா. அப்போதான் ஜனகனுக்கு மூஞ்சியில் ஒரு தெளிவு வந்தது. ஏன் தசரதன் புள்ளன உடனே ஜனகன் மனசுக்குள்ளே நினச்சிட்டான், இவனுக்கு சீதையை கொடுக்கலாம் நம்ம மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவன் தசரதன் புள்ளன்னு சொல்கிறானே, தசரதனுக்கு தெரிஞ்ச மூணு கொண்ட பத்தவன் இல்லையா, அதனால் தெரிஞ்ச மூணு தெரியாமல் 60,000. ஆனால் இந்த 60,000-க்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது, அதெல்லாம் சும்மா சொல்லணும். நம்ம இந்து மதத்தில் நம்ம தர்மத்தில் 60,000 ஆண்டுகள் வாழ்ந்தான், 60,000 மனைவி, 60,000 வீரர்கள் என்று ராமாயணத்தில் எல்லாம் 60,000 60,000 வரும். அது என்னங்கிறத நம்ம பின்னாட ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். கவனிங்க அன்பர்களே, இப்போ அப்படி அவன் மனசுக்குள்ளே அப்படி நினச்ச உடனே அந்த சைக்கலாஜிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு விஸ்வாமித்திர முனிவன் என்ன செஞ்சான், இவனை வளர்த்தவன் வசிட்டன் தான், குரு வசிட்டன் தான். வசிட்டன் அருந்ததி என்ற ஒரே மனைவியோடு வாழ்ந்தவன், ஆகையினால் வளர்ப்பு சரியாகத்தான் இருக்கும், தயாரிப்பு சரியாகத்தான் இருக்கும், ஆகையினால் குருவாலே அங்கு ராமனுக்கு பெருமை. அதை போல் இங்கு கமலாமூர்த்தி என்ற குருவால் என்னுடைய பெண், அது என்னுடைய மூத்த பெண் சுசித்ரா, ஆகையினால் சுசித்ராவிற்கு பெருமை, அந்த சுசித்ராவால் இப்பொழுது மகதிக்கு பெருமை என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அடியனுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து அந்த குழந்தைக்கும் வாழ்த்தை தெரிவித்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழிய நலம். சுந்தரம் சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவா. சுந்தரம் சார் அந்த ட்ரெடிஷனை பற்றி நல்லா, கமலாமூர்த்தி நல்ல ஒரு பழக்கம், அதே மாதிரி நாங்கள் தான் முதல்ல கிளீவ்லேண்டு கழிச்சுன்னு போனோம், அதனால் கமலாமூர்த்திக்கு தானே ஒரு பாராட்டு விழா வந்ததுன்னா கிளீவ்லேண்டில் வந்து கமலாமூர்த்தி என்னெல்லாம் பண்ணா அப்படின்னா அதை ஒரு தனியாக கதையாக நான் அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி முகுந்தன் சார் சும்மா அப்படி ஒரு கலக்கு கலக்கிட்டார். அதே மாதிரி மகத்திக்கு ஒரு விஷயம் சொல்லணும், அது மாதிரி குருநாதர் வந்து இன்றைக்கும் குரு அப்படிங்கிறது வந்து உபநிஷத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை நான் சொல்கிறேன். குரு என்ன சொல்லி கொடுத்தாலோ கொடுக்கலையோ, இன்றைக்கி கச்சேரியாக போய் நமஸ்காரம் பண்ணுமா, கதை இருக்கா போய் நமஸ்காரம் பண்ண, சூப்பராக பண்ணுவேப்போ அப்படின்னு சொன்னான்னா, அதுக்கு தான் தாசர் சொன்னார், நின்ன நாமத பல வந்து இத்தரவே சாக்கோ அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால், குருவை மாற்றினா அப்படி இவன் மூளையாது சரியான பிரம்மகுத்திகள்லாம். ஒரு பையன் ஏதோ வாச்சான், திஸ்திரத்தில் கீழ்காலம் வாசி மத்தியமகாலம் வாச்சான், இதை கண்டமாக வாசிக்கலாம்ப்பா அப்படின்னா, அதுக்கப்புறம் பண்ணியா பண்ணலான்னு, சார் அதெல்லாம் பண்ணி பார்த்தேன் கரைகள், இப்போ நான் மன்னாரடி ஈஸ்வரங்கிட்ட போயின்ட்டுருக்கேன், சரி குருவை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா. அது மாதிரி குருவை சேஞ்ச் பண்ணுறதுனால உன் மூளை ஒன்றும் தயாராக போகிறதில்ல, அதனால் எப்போவும் குரு சிந்தையோடு இருக்கணும், குருவை போய் பார்த்துட்டுருக்கணும். போக முடியலன்னா ஒரு இப்போ தான் ஃபோனில் எல்லாம் ஆசீர்வாதம் அப்படிங்கிறா, நேரில் போய் பார்க்கணும், குரு சிந்தையாக இருக்கணும், குரு அனுகிரகம் எப்பவும் இருக்கணும், பெரியவாழ்கிட்ட மரியாதை இருக்கணும், அதெல்லாம் இருந்ததுனால இந்த கலையில் ஒரு மகா உன்னதமான ஒரு நிலைக்கு போய் ஓஹோன்னு அந்த ஹரிக்கத சம்பிரதாயத்தில் அந்த கமலாமூர்த்தி வழியில் இப்போ சுசித்ரா கிட்ட அவ சொல்லிகிட்டு இருக்கிறதுனால இந்த பாரம்பரியத்திலேயே அவன் நன்னா வளர்ந்து ஓகோன்னு பெரிய ஸ்தானத்துக்கு வரணும்னு ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நோ ஐ ரிக்வெஸ்ட் ஸ்ரீ ஏ வி மணிகண்டன் அண்ட் டாக்டர் பத்ரி நாராயணன் டு கம் ஆன் ஸ்டேஜ் அஸ் வெல். வி வில் ஆனர் த குரு அண்ட் த கம்பெனிமெண்ட்ஸ்.
டாக்டர் ஸ்ரீ பத்திநாராயணன் அவர்கள் அந்த வயலின். பக்கவாத்திய மாஸ்டர் ரெண்டு பேருமே, பத்ரி அண்ணாவாகட்டும் ஏவி மணிகண்டன் அண்ணாவாகட்டும், ரெண்டு பேரும் எனக்கு நிறைய கச்சேரிகள் நிறைய ஹரிக்கதையில் வாசிக்கக்கூடியவா. அவள் ரெண்டு பேரும் இன்றைக்கி வந்து குழந்தைக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நாங்கள் வந்து என்கரேஜிங்காக வந்து நாங்கள் வாசிக்கிறோம் அப்படின்ட்டு அவள் அக்செப்ட் பண்ணின்றதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவளோட சீனியாரிட்டி வந்து என்னையை விட ரொம்ப சீனியர் அவள்லாம், வயசுலேயும் சரி அனுபவத்துலேயும் சரி. ஸோ அவள் வந்து 13 இயர் ஓல்டு ஒரு குழந்தைக்கு நாங்கள் வந்து அவசியம் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அவள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இது இந்த கல்யாணத்தில் பொண்ணு மடிசார் கட்ட போனால் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகும் இல்லையா அந்த மாதிரி. ஸோ இப்போது திரும்ப இந்த கதை வந்து ரெசியூம் ஆகும், கல்யாணம் நடக்க போகிறது. கல்யாணம் அப்படின்னா அதற்கு கூட்டம் ரொம்ப அவசியம். ஏன்னா பகவத் கல்யாணங்கள் எல்லாமே பூலோகத்தில் தான் வந்து நடக்கிறது. ஏன் அவா ஊரில் வசதி குறைச்சலான்னா வசதி குறைச்சல்னு பகவானே சொல்லிட்டார். ஏன்னா கல்யாணத்தை நடத்தக்கூடிய பக்தர்களும் பாகவதோத்தமர்களும் இந்த பூமியில் தான் இருக்கா, அதனால் நான் பூலோகத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கல்யாணத்தையும் சுவாமி இங்கே தான் வந்து பண்ணிக்கிறார். அதனால் அவசியம் எல்லாரும் இருந்து கல்யாணத்தை அனுபவிச்சுட்டு நீங்கள் எல்லோரும் குழந்தையும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் மை பிளெஸ்ஸிங்ஸ் டு குழந்தை மகத்தி. ஆமாம், பொண்ணு புடவை கட்டி ரெடியாகிட்டு இருக்கா, அதை வந்துடுவா. So my blessings to Mahati and my prayers to the Almighty and my gurus for her success in every aspect of her life, and I'm really thankful to their parents also. Ena Mahati iniki pannirkana Mahatioda efforts or 50% na enak therinju baaki 50% full and full vande Aarathi and Venkata Subramaniam avalukku da. Ena avala avlo duram train pannirka kuzhandhigal iniki ethaniyo vidathila channel mari mari divert aari pora time la சனாதன தர்மத்துக்குன்னு என்னுடைய குழந்தைய நான் கொண்டு வரணும்னு நினச்ச அவளுடைய அந்த நோஷன், அது வந்து டிசர்வ்ஸ் அ வெரி பிக் அப்ரிசியேஷன். ஏன்னா அவள் ஜெர்மனியில் இருந்தா, கோவாவில் இருந்தா, எல்லா இடத்துலையும் இருந்துட்டு அண்ட் தென் தே ஹவ் கம் ஹியர். அவள் அப்பா வந்து ஐஐடி பாஸ் அவுட் அவள் அப்பா. ஸோ பல பெரிய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி எல்லா இடத்துலையும் இருந்துட்டு இல்லை குழந்தைகளுக்கு வந்து பாரத தேசத்துக்கு வந்தால்தான் அவளுக்கு சனாதன தர்மம் ஒட்டிக்கும், அதனால் குழந்தைகள் வந்து இங்கே தான் இருக்கணுங்கிறதுக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணி அவள் இங்கே வந்திருக்கா. ஸோ அவளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுண்டு. செல்லா வீடியோஸ் அவளுக்கு என்னுடைய ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஏன்னா செல்லா மாமா வந்து வைத்தியநாதன் மாமா வந்தார் பார்த்தேன், ஐ திங்க் ஹி ஹஸ் லெஃப்ட்ன்னு நினைக்கிறேன். ஸோ செல்லா வீடியோஸ் இன் டீம் அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். அண்ட் அஃப்கோர்ஸ் முன்னாடியே சொன்னேன், தியாக பிரம்மகான சபா, டெக்கன் மூர்த்தி, ரகுநாதன் மாமாலேருந்து ஒவ்வொரு கமிட்டியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்களை நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கல்யாணம் இப்போது தொடரும், இந்த சீரியல் மாதிரி நன்றிக்காதீங்கோ. கல்யாண ஏற்பாடுகள்லாம் எடுத்து இதை வந்துட்டா பொண்ணு மாப்பிள்ளையும். உடனே நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் பந்தி இல்லையா, ஏன்னா சாப்பாடு கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே இதுதான். முதல்ல அவ சாப்பாடு அப்படின்ட்டு பாட போறா, முடிச்சதுக்கப்புறம் சாப்பாடுன்னு நம்ம எல்லாம் வெளியில போயிட்டு பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவசியம் எல்லாரும் பேக்கேஜ் டெஃபினெட்லி கலெக்ட் பண்ணிக்கோங்கோ. வி ஹாவ் சம் ரியலி டெலிஷியஸ் மீல் அவுட் சைட். ஸோ வாங்கிட்டு ஆற்றுல போய் சாப்பிட்டு குழந்தை ஆசீர்வாதம் பண்ணணும்னு உங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்படி கல்யாண ஏற்பாடுகள்லாம் ஆறுது, எல்லாம் நல்லபடியாக முடியறது. அடுத்த நாள் கல்யாணம், பொண்ணாத்து வாத்தியாரும் பையனாத்து வாத்தியாரும் பேசிக்கிற வழக்கம் உண்டு அந்த காலத்தில். அப்படி அவள் பேசின்னு இருக்கிறச்சே பொண்ணாத்து வாத்தியார் சொல்கிறார், எங்கள் காலத்தில் 4 பொண்ணுன்னு சொல்கிறார், சீத்தை ஊர்மிளை மாண்டவே சுத்தகீர்த்தின்னு சொல்கிறார். பையனாத்து வாத்தியார் சொல்கிறார், அப்படியா எங்கள் காலத்துலையும் 4 பிள்ளை ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன் அப்படின்னு சொல்கிறார். மறுநாள் காலம்பரம் எழுந்து பார்த்தா ஒரு மணமேடையாக இருக்க வேண்டியது 4 மணமேடையாக இருக்கான். எப்படி முடிவு பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, ராமருக்கு சீதா அப்படின்னு ஏற்கனவே முடிவாயிடுத்து. இப்போ லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையை கொடுப்பதாகவும் பரதனுக்கு மாண்டவியை கொடுப்பதாகவும் சத்ருக்னனுக்கு சுதகீர்த்தியை கொடுப்பதாகவும் முடிவு பண்ணியிருக்கா. மணப்பெண்கள்லாம் சர்வாபரண பூஷிதாவா இருக்கா, மன மாப்பிள்ளைகளெல்லாம் லாவண்யத்துடனும் சௌந்தரியத்துடனும் இருக்கா, கல்யாணம் கோலாகலமாக நடக்கிறது, மாங்கல்ய தாரணம் மாறுது, ஸ்ரீ ராமபிரான் தாயார் சீதா பிராட்டியோடைய கழுத்தில் மாங்கல்யத்தை பூட்டுறார், இப்படியா மற்ற பெண்களுக்கும் மாங்கல்ய தாரணம் மாறுது,
அத்தனை வாத்தியங்களும் முழங்குறதா, 33 கோடி தேவர்கள் அங்க இருக்க, பெரும் தவ முனிவர்கள் அங்க இருக்க, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், அத்தனை வாத்தியங்களும் முழங்குறது. தேக்குளிடு பாவளி ததா வினோதமானிதே, தேக்குளிடு பாவளி ததா வினோதமானிதே, தோவுளி பகுவிதே அபாலிகாவ தூகிதி, தோவுளி பகுவிதே அபாலிகாவ தூகிதி, யக்ஷ கிண்ணராகிதை சுகந்த புஷ்ப வர்ஷிதி, யக்ஷ கிண்ணராகிதை சுகந்த புஷ்ப வர்ஷிதி, சங்க பேரு குந்த மீதுரை மிருதங்க கிரகணம். ஜனகர் சீதையுடைய கையெடுத்து ராமபிரானுடைய கை மேல வச்சு சொல்றார், யம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ பிரதிஷ்டசயேனாம் பத்ரம் தே பாணிம் கிருஹ்ணீம் ஸ்வபாணினாம் அப்படின்னு சொல்லிட்டு பாணி கிரகணம் பண்ணி வைக்கிறார். மத்த பெண்களுக்கும் பாணி கிரகணம் ஆறுது, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜனகருக்கு சந்தோஷம், தசரதருக்கு சந்தோஷம், மிதிலாபுரி அயோத்தி வாசிகளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுல முக்கியமா சந்தோஷப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, விஸ்வங்களுக்கெல்லாம் மித்திரரான விஸ்வாமித்ர மகரிஷி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா இதே சூரிய குலத்துல ஹரிஷ்சந்திர மாமன்னனையும் அவர் மனைவி சந்திரமதியையும் ஒரே ஒரு பொய் சொல்றதுக்காக பிரிச்சு வச்சார். இப்படி தர்மமான அப்படி பண்ணலாமா? அப்படி இருக்கிறச்சே அவர் சூரிய குலத்துல சுவாமி அவதாரம் பண்றச்சே அவருடைய கல்யாணத்துக்கு நான் பொறுப்பு எடுத்துப்பேன் அப்படின்னு சபதம் பண்ணார். அந்த சபதம் இன்னைக்கு நிறைவேறித்து ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. இந்த சீதா கல்யாணம் ரொம்ப ரொம்ப சோபனமானது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமான உடனேவே மற்ற 3 பெண்களுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுத்து. இப்படி இந்த சீதா கல்யாணத்தை சொல்வதனாலையும் கேட்பதனாலையும் சீதாராம தம்பதிகளின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் என்பதில் எள்ளளமும் மையம் கிடையாது அப்படின்னு சொல்லி தியாகராஜருடைய கீர்த்தனையோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கல்யாண
இந்த சரித்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்த என்னுடைய குரு ஸ்ரீமதி சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு நான் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். இனிக்கு என் கூட வாசித்த டாக்டர் பத்ரிநாராயணன் அண்ணாக்கும் ஏவி மணிகண்டன் அண்ணாவுக்கும் என் அனந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். சபையில் இருக்கிற அத்தனை பெரிவாளுக்கும் என் நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். எல்லாரும் ஒரு நிமிஷம். அதாவது இன்றைக்கி அரங்கேற்றபடியாக இருந்தாலும் அவள் அப்பா அம்மாலாம் பாவம் செலவழிச்சிருக்கா. ஆனால் நீ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் சூப்பராக கதை பண்ணி இப்போ நான் சுவாமிகிட்ட வச்சு உனக்கு ஆசீர்வாதமாக எடுத்துன்னு வந்திருக்கேன். இதில் 5000 கட்டி உராகன் இருக்கு. அதே மாதிரி நிறையா தங்கமாக நீ வாங்கணும். நிறையா பணம் வந்து உன்னோட கதையை கேட்டு அவளாக நீ இவ்வளோ பணம் கொடுங்கன்னு கேட்காமலே அவளாக உனக்கு நிறையா உனக்கு பணம் வரும்படியா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் அவளும் நீ வரும்படியா பண்ணுற மாதிரி அப்படி பண்ணணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு உனக்கு ஆசீர்வாதம்.